ಶ್ರೀಶೈಲೇಶದಯಾಪಾತ್ರಂ ದೀಪತ್ಯಾದಿಗುಣಾರ್ಣವಂ ಯತೀಂದ್ರಪ್ರವಣಂ ವಂದೇರಮ್ಮ ಜಾಮಾತರಂ ಮುನಿಂ ಲಕ್ಷ್ಮೀನಾಥಸಮಾರಂಭಾಂ ನಾಥಯಾಮನಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯಪದ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರುಪರಂಪರಾಂ ಯೋನಿತ್ಯಮಚ್ಯುತಪದಾಂಬುಜಯುಗ್ಮರುಗ್ಮವ್ಯಾಮೋದಗಸ್ತತಿತರಾಣಿ ತೃಣಾಯ ಮೇನೆ ಅಸ್ಮದ್ಗುರೋದ್ಭಗವದೋಸ್ಸದೈವಸಿಂಧೋ ರಾಮಾನುಜಸ್ಯ ಚರಣೌ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೆ ಪುಣ್ಯಾಂಬೋಜ ವಿಕಾಸಾಯ ಪಾವತ್ಥಾಂತಕ್ಷಯಾಯ ಚ ಶ್ರೀಮಾನ್ ಆವಿರ್ಭೂತ್ಭೂಮೋ ರಾಮಾನುಜ ದಿವಾಕರಃ ತಸ್ಮೈ ರಾಮಾನುಜಾಧ್ಯಾಯ ನಮಃ ಪರಮಯೋಗಿನೇ ಯಶ್ರುತಿಸ್ಮೃತಿ ಸೂತ್ರಾಣಾಂ ಅಂತರ್ಜ್ವರಂ ಅಶೀಷಮತ್. ಹೂಮನ್ನು ಮಾದು ಪುರುಂದಿರುಕ್ಕಿರ ಮಾರ್ಬನ್ ಶಿವಪದಿಯಾನ ಸರ್ವೇಶ್ವರನ್ ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣ ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣನುಡೆಯ திருவடியாம் சுவாமி நம்மாழ்வார் நம்மாழ்வாருடைய திருவடி என்று சொல்லப்படுகிற பகவத் ராமானுஜர் இன்றைக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்பூலகத்தே இந்த கலியுகத்திலே ஆதிசேஷனுடைய அபராவதாரமாக பஞ்ச ஆயுதங்களினுடைய சக்தி ஆவேசமாகத்தான் இப்பூலகத்தை திருவோதாரம் செய்தார் என்பது எல்லோரும் அறிந்ததே. ராமானுஜர் அவருக்கு இயற்பெயராக குடும்பத்தினர் மாதூலர் என்று சொல்லப்படுகிற பெரிய திருமல நம்பிகள் அவருக்கு இட்ட திருநாமம் இளையாழ்வான் என்பது. இளையாழ்வான்னு சொன்னால் ராமன் சக்கரவர்த்தி திருமகன், அவருடைய திருத்தம்பியாரான லக்ஷ்மணர் அவரை இளையாழ்வார் இளையவர் அப்படின்னு சொல்லுவோம். அவருடைய அம்சமாகவே தான் இந்த லோகத்தை பகவத் ராமானுஜர் திருவுதாரம் செய்தார். அது ரொம்ப ஆச்சரியமாக ஒரு ஸ்லோகத்தாலே சொல்லுவர்கள், அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பரம் திருதீயா பலபத்ரஸ்து கலௌ கஷ்யத் பவிஷ்யதி என்று சொல்லுவார்கள். முதல் யுகமான கிருதயுகத்திலே அனந்தாழ்வானாக ஆதிசேஷனாக பெருமானுக்கு எல்லா விதமான கைங்கட்டியும் செய்து கொண்டிருப்பவராக இருக்கிறார். ரெண்டாவது லோகமான திரேதாயுகத்தே லக்ஷ்மணனாக திருவோதாரம் செய்தார், ராமனுக்கு கைங்கட்டியம் செய்ய வேண்டும் என்பதற்காக. மூன்றாவது யுகமான துவாபரயுகத்திலே பலராமனாக அவரே திருவோதாரம் செய்கிறார். நான்காவது யுகமான இந்த கலியுகத்தை தான் பகவத் ராமானுஜராகவே திருவோதாரம் செய்தார் என்று சொல்லப்படுகிற ஸ்லோகம். அந்த ராமானுஜருடைய திருநாமங்கள் நிறைய, 108 சொல்லலாம், 1008 சொல்லலாம். அவருக்கு பிரபாவம்னு சொன்னால் அதை திருநாமங்களால் நம்மளால் முடித்துவிட முடியாது. ஆனாலும் ஏதோ கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டுமே என்பதற்காக நமக்காக சுருக்கமாக சொல்லியிருக்கார்கள். வடுக நம்பி சுவாமிகள் இந்த அஷ்டாதச சதநாமாவளின்னு சொல்லக்கூடிய 108 திருநாமங்கள், சதம் 100, அஷ்டம்னு சொன்னால் 8, அஷ்டாதச சதநாமாவளி என்று 108 திருநாமங்களை சொல்லுகிறோம். அதில் கிட்டத்தட்ட 85 திருநாமங்கள் சொல்லியாகிவிட்டது. சொல்லியாகிவிட்டதுன்னா அதையெல்லாம் ஞாபகம் கொள்க. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹான்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம், அது கடைசியில் திரும்பவும் ஜெகதாசாத்ய நமஹா அப்படின்னு சொல்லி முடிக்க போகிறோம். இன்னொரு 20-25 திருநாமங்கள் இருக்குது. 85ன்னு சொன்னால் அதில் ஒரு 15, இன்னொரு 8, 23 திருநாமங்கள் உள, அதை நம்ம அனுபவிக்க வேண்டும். இந்த ஐப்பசி மாதம்னு சொன்னால் அதுக்கு ரொம்ப முக்கியமான விசேஷம் என்னதுன்னு சொன்னால், ஐப்பசியிலே தான் முதலாழ்வார்களுடைய திருவுதாரம் ஆயிற்று. ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயமிவை ஒப்பிலவானால்கள் உலகத்தீர் அப்படின்னு மணவாள மாமன்கள் தன்னுடைய உபதேச ரத்தனமால பாசுரத்தை சாதிக்கிறார். ஐப்பசி மாதம்னு சொல்லும்போது
முதலாழ்வார்கள் திருவுதாரம் செய்தபடியினாலேதான் நமக்கு மிச்ச ஆழ்வார்களெல்லாம் கிடைத்தார்கள் அல்லவா. பலராமன் செம்பர் களரடி செல்வா பலதேவா என்று அவர் திருவடி வச்சாரோ கண்ணன் பெருமானுடைய திருவுதாரம் ஆயிற்று. செம்பற்கடலடி அவருடைய திருவடியை சாதாரணமாக சொல்கிறதில்லை, ஏன்னா கண்ணனுடைய பிறப்புக்கு காரணமாக இருந்த திருவடின்னு சொன்னால் அது ரொம்ப வசதியோ இல்லையோ. பலராமன் அப்படி தான் சொல்லுவார்கள். திருப்பாவில் சொல்கிறேன், செம்பற்கடலடி செல்வா பலதேவா என்று பலராமனை சொல்லுகிறாள் ஆண்டாள். அதே போல் இந்த திருவுதாரம் ஆழ்வார்களுடைய திருவுதாரம்னா முதலாழ்வார்கள் இட்டபடியினாலே மற்றுள்ள ஆழ்வார்கள் எல்லாம் வந்து தித்தார்கள் இந்த லோகத்தை. அப்போ ஐப்பசி மாதம் திருவோணம் சதை சிறுவோணம் அவிட்டம் சதயம் அப்படின்னு மூன்று திருநக்ஷத்திரங்கள் தொடர்ச்சியாக வருகின்றன. முதல்ல திருவோணம் பொய்கி ஆழ்வார், பூதத்தாழ்வார் அவிட்ட நட்சத்திரத்தே, பேயாழ்வார் சதய திருநக்ஷத்திரத்தே என்னும் மூணு ஆழ்வார்களும் முதல் யுகத்திலேயே துவாபர யுகத்தினுடைய கடைசியிலேயே திருவுதாரம் செய்தவர்கள் அவர்கள். இப்போ கலியுகத்தில் திருவுதாரம் பண்ணலை, துவாபர யுகத்தினுடைய கடைசியிலேயே அவர்கள் திருவுதாரம் செய்தார்கள். இந்த ஆழ்வார்கள் மட்டுமன்னு இதில் கூட திருமழி ஆழ்வாரையும் சேர்த்துக்கணும். நான்கு ஆழ்வார்கள் நம்மாழ்வாருக்கு பிற்பாடு தான் கலியுகத்திலே திருவுதாரம் செய்தார்களே தவிர மித்த நாலு ஆழ்வார்கள் சொன்னது பொய்கை பூதம் பேய் திருமழி ஆழ்வார் இவா நாலு பேரும் துவாபர யுகத்தினுடைய கடைசியிலே திருவுதாரம் செய்தவர்கள். அவா திருவுதாரம் செய்தான்னா ஒவ்வொருத்தரும் அங்கே பொய்கையிலே திருவுதாரம் பண்ணார், பக்கத்திலே ஒரு குளத்தில் திருவுதாரம் பண்ணார் பேயாழ்வார், அவர்களெல்லாம் திருவுதாரம் பண்ணி முடிஞ்சாச்சு. மூன்று பிரபந்தங்கள் நமக்கு கிட்டித்து, முதல் திருவந்தாதி பொய்யாழ்வார், ரெண்டாம் திருவந்தாதி புதத்தாழ்வார், மூன்றாம் திருவந்தாதி பேயாழ்வார் திருமழி ஆழ்வார். அவரும் நிறைய சமயங்கள்லாம் இருந்தார். சங்கரம் அதாவது சைவம் கற்றோம் சமணம் கற்றோம் பௌத்தம் கற்றோம்னு எல்லா இடத்திலும் இருந்து விட்டு கடைசியாக பிறப்பால் என்னவோ பிராமணர் அவர். ஆனால் பிறம்பருத்து ஜீவனம் செய்யக்கூடிய ஒரு குலத்திலே தான் வளர்க்கப்பட்டார். அதுக்கு பிற்பாடு கடைசியாக திருக்குடந்தை ஆறாமுதன் சந்நிதி அங்கேயே இருந்தார். ஆயிரம் வருஷங்களுக்கு மேலாகவே இருந்தார். இன்றைக்கும் அவர் இருப்பதாகவே சொல்கிறார்கள். ஏன்னா அவருடைய திருவரசு அங்கே தான் இருக்குது. திருக்குடந்தையிலே திருவரசு, திருவரசுனா பூர்வர்கள்லாம் பரமோதிச்சுட்டா அப்படின்னு சொன்னால் அதை போய் வேறு ஏதோ சொல்கிறது கிடையாது. திருவரசுன்னா அவர்கள் பரமோதித்த இடம், அதுக்கு பேர் திரு அரசு அப்படின்னு பேர். அரசு அரசுன்னு சொல்கிறோமோ இல்லையோ, அரசு அரசு திரு அரசு அப்படின்னா அவர்கள் பரமதித்த இடத்தை திருவரசுன்னு சொல்லுவோம். பிறந்ததுன்னா அவர் பிறந்த ஊர், ஆழ்வார் பிறந்த ஊர் அப்படின்னு சொல்லப்படாது. ஆழ்வார் திருவுதாரம் செய்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவோம். ஆழ்வார் திருவுதரித்த இடம் அப்படின்னு சொல்லணும். ஆழ்வார்கள் திருவுதார ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் அது சீவிட்ட பரிபாஷைன்னு சொல்லுவார்கள். அப்படிலாம் தான் சொல்லணும். சுவாமி சாப்பிட்டாச்சா அப்படின்னு தான் சொல்லக்கூடாது. சுவாமி அவரு செய்து விட்டாரா அப்படின்னு கேட்கணும். ஏதோ வியாதி வந்துருந்தா சுவாமிக்கு ஏதோ வியாதியாமே அப்படின்லாம் சொல்லக்கூடாது. கண்ணை சுருக்கிண்டு முகத்தை சுருக்கிண்டுலாம் சொல்லக்கூடாது. சுவாமிக்கு ஏதோ வியாதியாமே அப்படின்னு சொன்னால் ஏதோ வரக்கூடாது வந்துருத்த மாதிரி இல்லை. சுவாமி நோவு சாத்தின் விட்டாரா அப்படின்னு கேட்கணும். நோவு சாத்தின் விட்டாரான்னா ஏதோ நோய்வாய்ப்பட்டு விட்டாரா அப்படின்னா அதை கூட அவர் சாத்தின்றதாக தான் சொல்லணும். ஏன்னா அவர் சுவாமியாக இருக்கிறபடினால இப்போ எல்லாருமே அப்படி தான் இருக்கணும், சுவாமியாக தான் இருக்கணும் அப்படின்னா அப்போ தான் அந்த பரிபாஷைகளெல்லாம் நமக்கு நித்தபடியே சொல்கிறதுக்கு வரும். பெருமாளுக்கு மாலை போட்டாச்சுன்னு சொல்லக்கூடாது, மாலை சாத்தியாச்சான்னு சொல்லணும், தேர்த்தம் சாதிச்சாலான்னு சொல்லணும். இதெல்லாம் நமக்குன்னு பூர்வர்கள் ஏற்படுத்தி வைத்த வழக்கு. அதை சொன்னாலே அது சங்கடமாக இருந்தால் கூட அந்த விஷயம் ரொம்ப வசதியாக தெரியும். அதுக்காக ஏன்னா ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் நமக்கு மனசில் இருக்க போகிறது. நம்ம மனசில் எப்படி வருதோ அதற்கு தகுந்தாப்பில் தான் வாயில் சொல்ல போகிறோம். அப்போ ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும்போதே அதை ஒரு நல்ல நோக்கோடு பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு உண்டான ஏற்றம் தனியாக உண்டு. அதுதான் பகவத் ராமானுஜருக்கே இருக்கக்கூடிய முக்கியமான குணங்கள், திருக்குணங்களிலே ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா எல்லாரும் பார்ப்பான்னா எப்படி பார்ப்பா அப்படின்னா அவரவர்கள் ஏதோ வேறு நோக்கோட கண்ணோட்டமே வேறு மாதிரி இருக்கும். இது இப்படி இருந்திருக்கக்கூடாதோ அப்படின்னு சொல்லுவோம். சுவாமி சேவிக்கிறார் ஆனால் அதை இப்படி இழுத்து சேவிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தாலே என்ன ஆகுதுன்னா ஏதோ குற்றத்தை பார்க்குறோன்னு அர்த்தம். ஆனால் பகவத் ராமானுஜருக்கு இருக்கிறது என்னென்னா இல்லை குற்றம் இல்லை, அந்த குற்றத்தையே குணமாக மாற்றி விடுவோம். அந்த குற்றமே கிடையாது, அதை குணமாக மாற்றி விட்டோம் என்னால் அதுவே நமக்கு வசதியாக தெரிய போகிறது. பெருமானுக்கும் அதுதான் வசதியாக இருக்க போகிறது. அப்படி சொல்லக்கூடிய குணாதிசயங்கள் திருக்குணங்கள் இருக்கிறபடினால தான் அவர் பகவத ராமானுஜராக இருக்கிறார். பகவானுக்கும் பகவான்னு சொல்கிறோம், வால்மீகிக்கும் பகவான்னு சொல்கிறோம், எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் சொல்லும்போது வியாச பகவான்னு சொல்லுவோம், வால்மீகி பகவான்னு சொல்லுவோம்,
அவர்கள்லாம் பகவான்னா பகவானுக்கு திருணம், அது அவருக்குன்னு திரு கல்யாண குணங்கள்லாம் உண்டு. அவரையும் வால்மீகியும் ஒன்றா சொல்ல முடியுமா, இல்லை வியாசரையும் அவரையும் ஒன்றா சொல்ல முடியுமா, ரெண்டு பேரையும் ஒற்று நோக்க முடியுமான்னு சொன்னால் ஒரு ஔபச்சாரிகம்னு சொல்லுவாள். அதாவது சொல்லணும்னு சொல்கிறோம், ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய கல்யாண குணங்களிலே ஏதோ சில குணங்களை அந்த வால்மீகி கொண்டு இருக்கிறார். அதே பெருமானுக்கு இருக்கக்கூடிய கல்யாண குணங்களிலே சில குணங்களை அவரும் வியாச பகவான் கொண்டு இருக்கிறபடினாலே அதை அவரையும் வால்மீகி பகவான்னு சொல்லுவோம், விபீஷண ஆழ்வான்னு சொல்லுவோம். இந்த ஸ்ரீரங்கத்துக்கு போகும்போது பெருமானை தர்மவரமா திருச்சித்தூனோட அங்கே போய் பிரதட்சணம் பண்ண முடியாது. முன்ன நாளில் இருந்தது பிரதட்சணம் பெரியவருமாவில் பண்ண முடியும். ஆனால் இன்றைக்கி தர்மவரமா திருச்சித்துக்கு, அதாவது பெருமாள் பெரியவருமாள் ஸ்ரீரங்கநாதர் எழுந்துள்ளிருக்காரே, பெரியவருமாள் பெரியவருமாள்னு அப்படியே சொல்கிறது ரங்கநாதர். ஏன்னா ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்துக்கு போகும்போது ரங்கநாதர்னு சொன்னால் தான் புரியும், அங்கே இருக்கிறவாளுக்கு ரங்கநாதர்னா அவ இன்னும் யாரையும் சொல்கிறாளே அப்படின்னு நினச்சிப்பா. பெரிய பெருமாள்னு சொன்னால் தான் அந்த ஊரில் இருக்கிறவர்களுக்கு புரியும், ரங்கநாதர் ரங்கராஜ பெருமாள் உற்சவம் புறப்பட்டு வந்துட்டாரா அப்படின்னு கேட்டால் இன்னும் புதுசாக வந்திருக்கார் உலருக்கு ரங்கராஜன்லாம் சொல்கிறார். ரங்கராஜன்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது சுவாமி, நம்பெருமாள்னு சொல்லணும். உற்சவமூர்த்தியை நம்பெருமாள்னு சொல்லுவா, மூலமூர்த்தியை பெரிய பெருமாள்னு சொல்லுவா. வியாக்கியானத்திலும் பெரிய பெருமாள் தான் இருக்கும், எங்கே பார்த்தாலும் நம்பெருமாள் தான் இருக்கும். இப்படி தான் அவருக்கு திருநாமம். அப்போ அவரை பிரதட்சணமாக வரணும்னா அவரை பிரதட்சணமாக வரும்போது ஒரு சன்னிதி இருக்குது, அங்கே விபீஷண ஆழ்வான் எழுந்துள்ளிருக்கிறார், விஸ்வக்சேனர் எழுந்தருடு இருக்கிறார், ஆஞ்சநேயர் எழுந்தருடு இருக்கிறார். பக்கத்தில் ஒரு பெரிய திருவடி இருக்கும் அங்கே, அதுதான் கிளிமண்டபத்துக்கு பக்கத்தில் கீழே இருக்கக்கூடியது. நம்பிள்ளை காலக்ஷேபம் சாதித்த இடமும் அங்கேயே உள்ளது. அங்கே பிரதட்சணமாக வரும்போது வந்துட்டு எல்லோரும் சேர்ப்பா, அந்த அவரை விபீஷண ஆழ்வான்னு சொல்கிறமே, இதுதான் சுவாமி பிரதட்சணமாக வந்துட்டு இருந்தோம், சுவாமி வந்தார், நீங்கள் தான் சுவாமி சேவிச்சுக்கோங்க, இவர் தான் விபீஷண ஆழ்வான் இருக்கார், விஸ்வக்சேனர் சேனமுதலியார் இருக்கார், அதுக்கப்புறமா பக்கத்திலே ஆஞ்சநேயரும் இருக்கார் அப்படின்னு சொன்னோம். அவருடனே சுவாமி அடியே 12 ஆழ்வார் தான் கேட்டிருக்கேன், நீங்கள் இன்னும் விபீஷண ஆழ்வார்னு சொல்கிறீங்க அப்படின்னு அவர் கேள்வி கேட்டார். திருப்பி நம்ம 12 ஆழ்வார்கள்னு சொல்லுவோம், 10 ஆழ்வார், இவர் இன்னும் விபீஷண ஆழ்வார்னு சொல்கிறேன்னா ராமபிரானுடைய திருவடியே எல்லாம் என்ன சரணாகதி பத்தினபடினாலே அவருக்கு ஆழ்வான் அப்படின்னு. ராமபிரானுடைய திருவடி தான் நமக்கு உத்தேசம் சொல்கிறமே, சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதிச்ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் பிரதம் மம அப்படின்னு ஒரு தடவை சரணாகதின்னு ஆறுரொத்தன் தத்துகிறானோ அவனை நாம் மீளாத இன்பமான மோட்சத்துக்கு கொண்டு செல்வது நம்முடைய விரதம் அப்படின்னு சக்கரவர்த்தி திருமகன் சூடுரைத்தான். அதைத்தான் ராமச்சர ஸ்ரீராமசர்ம ஸ்லோகம்னு சொல்லுகிறோம். அப்போ அவர் விபீஷண ஆழ்வான்னா ராமபக்தியிலே ஆழ்ந்திருந்தபடியினாலே விபீஷண ஆழ்வான் அப்படின்னு சொல்கிறோம். சேனமுதலியான்னு சொல்லுவோம். என்ன சுவாமி இங்கே கூட முதலியார்லாம் சொல்கிறாளே, இங்கே வந்து சன்னிதின்னு வச்சுருக்கா என்னோ முதலியார்னு தனியாக சொல்கிறாளே. ஆனால் முதலிகள், முதலிகள்னா பூர்வர்கள்னு அர்த்தம், வானர முதலிகள் அப்படின்னு சொல்லுவாள். ராமாயணத்தில் வானர முதலிகள் தானே, இங்கிருந்து பாலம் சேது பாலம் அங்கிருந்து அமைப்பதற்கு எத்தனை பேர் உத்தேசையாக பண்ணா அப்படின்னா வானரங்கள் வானர கூட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹரிகணேசன் அப்படின்னா கணேசன் இல்லை ஹரிகணேஸ்வரன்னு சொல்லுவாள். ஹரினா குரங்குன்னு அர்த்தம், சம்ஸ்கிருதத்தில் ஹரின்னு சொல்லுவது குரங்கை சொல்லுகிற சப்தம். அப்போ ஹரிகணங்கள், ஹரிகணங்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்தவனான சுக்ரீவன் சொல்கிறோமே, எல்லாத்துக்கும் தலைவனாக சுக்ரீவன் இருந்தார். அப்போ முதலிகள், முதலிகள்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா முதலிகள்னா பூர்வர்கள், இவர்கள் அவள்லாம் இருக்குன்னா முதல்ல அவர் தான் சேனாதிபதி, அவர் தான் விஸ்வக்சேனர் தான் சேன முதலியார் அப்படின்னு சொல்லுவோம். அவள்லாம் அங்கே எழுந்துள்ளிருக்கா. எதுக்காக சொல்லணும்னா பகவான்னு சொல்லும்போது அவனுடைய கல்யாண குணங்களையும் சேர்த்து அவர்களுக்கு இருக்கிறபடியினாலே அவர்களை பகவான்னு சொல்கிறோம், ஔபச்சாரிகமாக சொல்கிறோம். எதுக்காக சொல்ல வந்தேன்னா ஐப்பசி மாதம் முதலாழ்வார்களுடைய திருவதாரம் ஆயித்து, அதுக்கப்புறமாக பகவத ராமானுஜருடைய புனரவதாரம் என்று சொல்லப்படுகிற மணவாள மாமுனிகளுடைய திருவதாரமும் இந்த மாதத்தே தான் ஆயித்து. ஐப்பசியில் திருமூலத்து அவதரித்தான் வாழியேன்னு வாழ்கிறனாம் உண்டு. ஐப்பசி மாதம் திருமூலம் மூலா நட்சத்திரம், அந்த மூலா நட்சத்திரத்தில் திருவதாரம் செய்தவரான மணவாள மாமுனிகளும் இதே மாதம்தான் திருவதாரம் செய்தார். அப்போ இந்த மாதத்துக்கே உண்டான ஏற்றம் முதலாழ்வார்களை கொடுத்தது, மற்றும் உண்டான ஆச்சாரியர்களே கடைசியாக எழுந்தொழியிருந்த ஓரான் வழி சம்பிரதாயம் சொல்லுமே, லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பத்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு சொல்கிறோம். லக்ஷ்மிநாதன் தொடக்கமாக, பெரியவராட்டியார் தொடக்கமாக, விஸ்வக்ஷேனர் முடி அதாவது நடுவிலிருந்து மற்ற ஆழ்வார்களையெல்லாம் கொண்டு ஆச்சாரியர்களையெல்லாம் கடைசியாக ஈராக யாரை சொல்கிறோம் அப்படின்னா மணவாள மாமுனிகள் தான் கடைசியான ஆச்சாரியராக எழுந்துள்ளியிருந்தார்.
அவர் ஆச்சாரியன்னு சொன்னால் அவர் ஆறுக்கு ஆச்சாரியர் தெரியுமா? நம்பெருமாளுக்கே ஆச்சாரியர். ஏன்னா ஆரம்பம் லக்ஷ்மிநாதனிடத்தை ஆரம்பிக்குது, கடைசியாக முடிகிறது மணவாள மாமுனிகளிடத்தே முடிகிறது. முடிகிறதுன்னா ஒரான்வழி சம்பிரதாயத்தில் இன்னும் நிறைய ஆச்சாரியர்கள்லாம் இருக்கா? இன்றும் இருக்கிறார்கள். ஆனால் 74 சிம்மாசனாதிபதிகளிலே இத்தனை ஆச்சாரியர்களை ஏற்படுத்தி கொடுத்த பெருமையும் பகவத் ராமானுஜருக்குத்தான் சேரும். அதில் கடைசியாக அவதாரம் மணவாள மாமுனிகள் ஐப்பசியில் திருமூலத்தை திருவதாரம் பண்ணார். அவர் ஏன் நம்பெருமாளுக்கு ஆச்சாரியன்னு சொல்லணும் என்னால் ஈடு 36,000 படின்னு சொல்லுவோம். நம்பிள்ளையினுடைய ஈடு, நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி, திருவாய்மொழிக்கு ஈடு 36,000 படின்னு சொல்லப்படுகிற விபுலமான வியாக்கியானத்தை அருளினவர் நம்பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். அந்த லோகாச்சாரியன்னு சொல்லப்படுகிற நம்பிள்ளை தான் இந்த வியாக்கியானங்கள் உரை நமக்காக கொடுத்துருக்கார். ஏன்னா ஆழ்வார்கள் நிறைய சொல்கிறா, இந்த அர்த்தங்கள்லாம் நமக்கு நேரடியாக புரிஞ்சுருதா? அதை ஒரு வியாக்கியானமாக ஒரு உரையாக எழுதி வைத்து ஒரு ஆச்சாரியன் நமக்கு உபதேசம் பண்ணால் தான் புரிய போகிறது. நம்மளாக போய் அந்த வியாக்கியானத்தை எடுத்து வச்சு உட்காந்துட்டு அது என்னவோ சொல்லியிருக்கா, இப்போ முதலிகள்னு சொன்னோம், என்னவோ சுவாமி பாலாம் சாதி இரண்டு வழியை வேறு இல்லைங்கிறா, இதுக்குள்ளே முதலி முதலின்னு வேறு போட்டிருக்கு, என்னென்னவோ சொல்கிறாளே இது நமக்குன்னு புரிபடாது. அப்போ ஒரு ஆச்சாரியர் முதற்கொண்டு அவர் நமக்கு உபதேசம் பண்ணால் தான் அத்தனையும் புரிய போகிறது. அப்படி இருக்க அந்த நம்பிள்ளையனுடைய ஈடு வியாக்கியானத்தை ஆறு சொன்னா அப்படின்னா நம்பெருமாளுக்கு ரொம்ப ஆசை ஏற்பட்டது. நம்பெருமாளுக்கு திருவாய்மொழியினுடைய அர்த்தத்தை கேட்க வேண்டும் என்கிற ஆசை ஏற்பட்டு அவர் சொல்லுகிறார் மணவாள மாமனிகளிடத்தே, தேவரீர் தான் ரொம்ப ஈடுன்னு சொல்லக்கூடிய நம்பிள்ளையினுடைய ஈட்டை பெருக்குகிறீர் அப்படின்னா எல்லா இடத்துலையும் நிறைய காலக்ஷேபம் பண்ணுவாராம். மணவாள மாமனிகள் நிறைய காலக்ஷேபங்கள், திருவாய்மொழியினுடைய காலக்ஷேபத்தை எல்லா இடத்தையும் லோகத்தை பரப்ப வேண்டுமென்னு, பிரச்சாரம் செய்ய வேண்டுமென்னு நிறைய இடங்களுக்கு சென்று திருவாய்மொழியும் சொல்லிகிட்டே இருந்தாராம். இதெல்லாம் கேட்க கேட்க ரொம்ப நன்னா சொல்கிறார் மணவாள மாமனிகள்னு பெருமானுடைய திருச்செவிக்கு எட்டி அவருக்கே ஆசை வந்துருது. திருவாய்மொழி கிருஷ்ணதிருஷ்ணா தத்துவம் என்று சொல்லக்கூடுகிற நம்மாழ்வாருடைய உபதேசத்தை ஆழ்வார் இந்த மணவாள மாமனிகளுடைய திருவாய் மலர்ந்தருளி நாம் திருச்செவி சாய்க்க வேண்டுமென்று அவருக்கு ஆசை ஏற்பட்டுதான். அதனால் ஒரு வருஷ காலத்துக்கு ஸ்ரீரங்கத்தில் ஒரு வருஷ காலத்துக்கு உற்சவத்தை பூரா நிறுத்தியாச்சு. நிறுத்தினா தானே சொல்ல முடியும் காலக்ஷேபம் சொல்லணும்னா. உற்சவங்கள் புறப்பாடுகள் இதெல்லாம் நம்பெருமாளுக்கு நித்தபடியே உண்டு. 360 நாளில் அவருக்கு 250 நாள் உற்சவம் இருந்துகிட்டே இருக்கும். ஸ்ரீரங்கத்துக்கு போனேன்னா மூலவரை சேவிக்க முடியுமா இல்லை உற்சவரை சேவிக்க முடியுமான்னு சொல்லவே முடியாது. ஒரு நாள் போனால் தயலுக்காப்பு சேர்த்துட்டா சேர்க்கவே முடியாது, திருவடி செய்கிய சேவடி ஆகாது, சேவையாகாதும்பா. இன்னொரு நாள் போவே சரி உற்சவரை செய்யும், உற்சவரன்னா ரொம்ப பேருக்கு யாருக்கும் தெரியவே தெரியாது. பெரிய பெருமாள் பள்ளிக்கொண்ட பெருமாளை தான் எல்லாருக்கும் தெரியும். அவரை போய் சேவிக்கணும்னா புறப்பாடு கண்டவர்களையும் தான் அங்கே சேவை இருக்காது. இதெல்லாம் இருக்குது. இந்த கட்டங்கள்லாம் இருக்கிறபடியாக யாருக்கும் பெரிய பெருமாளை மட்டும்தான் தெரியுமே தவிர நம்பெருமாளை ரொம்ப பேருக்கு தெரியாது. அப்போ அவருக்கு புறப்பாடு கண்டவர்களே இருப்பார் அவர் நித்தபடியே. அவருக்கு புறப்பாடை பூரா நிறுத்தணும், நிறுத்தினா தான் இங்கே காலக்ஷேபம் நடக்கும். அதுக்காக ஒரு வருஷ காலத்துக்கு பூரா உற்சவாதிகளை பூரா நிறுத்தியாச்சு. நிறுத்தினா தான் காலக்ஷேபம், மணவாள மாமனிகள் காலக்ஷேபம் பண்ணணும்னா உற்சவாதிகளெல்லாம் நிறுத்தினா தான் முடியும். எல்லாத்தையும் நிறுத்தி ஆகிவிட்டதை நமக்கு திருச்செவி சாய்க்க வேண்டும் என்று சொன்னார் பெருமாள். அதுக்கப்புறமா மணவாள மாமனிகள் நித்தியபடி ஆரம்பித்தார். உயர வர முதல்ல எல்லாம் முடிஞ்சு குரு பரம்பரை அவதாரிகை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உயர்வர உயர்நலமுடையவன் எவனவன் ஆரம்பித்து இப்பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தேன்னு சொல்லி முடிக்கிற வரைக்கும் ஒரு வருஷ காலத்தில் சுவாமி எல்லாம் முடிச்சுட்டார். முடித்த பிற்பாடு இப்போ இதெல்லாம் கேட்டாரா நம்பெருமாள் இதெல்லாம் திருச்சி விசாச்சார். இப்போ 6 ஆச்சாரியர் மணவாள மாமனிகள் தான் பெருமாளுக்கு ஆச்சாரியர். சிஷ்யர் யார் அப்படின்னா நம்பெருமாள் தான் சிஷ்யர். கேட்டிருந்தாரே கேட்டிருந்தா அவர் தான் சிஷ்யர். சரி இன்றைக்கி முடிக்கணுமே, ஒரு நாள் சாத்த முறை ஆகணும், சாத்த முறை ஆகணும்னா அதுக்கு தனியன் சேவிக்கணும். தனியன் சேவிக்கணும்னா ஆற சொல்கிறது எல்லாம் வித்வான்கள் அட்டதிக்குஜங்கள் மணவாள மாமனிகளுடைய சிஷ்யர்கள் எல்லாம் 8 பெரிய பெரிய பெருத்த பெருத்த வித்வான்கள் எல்லாம் எழுந்துடிருக்கா, நிறைய கோட்டிகள் பூரா எழுந்துடிருக்கா. ஒரு தனியன் சாதிக்கணுமே, ஒரு தனியன்னா பெருமாளுக்கு நீ சாத்துப்படையாருது, ஒரு தனியன் சாதிக்கணும் அப்படின்னு கிரமம் உண்டு. பண்ணணும்னா ஆறு பண்ணுவா, ஒரு சிறு குழந்தையா திடீர்னு ஒரு குழந்தை ஓடி இருந்து கோட்டிலே இல்லை, அந்த கோட்டிலே இருக்கலை அந்த குழந்தை, திடீர்னு ஒரு 5 வயது குழந்தையாக கருத்த திருமேனியோடைய ஒரு குழந்தை அங்கே வந்தது. வந்துட்டு கோட்டியில் நடு நின்னுது. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்மஜாமாதரம் முனிம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பெருமாளுக்கு பின்னாடி போச்சு காண குழந்தை. இதான் நடந்தது. அங்கே வந்தா ஆறு வந்தா மணவாள மாமனிகளுக்கு ஒரே ஆச்சரியம். நம்பெருமாள் திருச்செவி சாய்க்கிறான்னு சொன்னால் திருமேனி விக்கிரகத்தோடு நமக்கு சேவை சாதிக்கிறார் இங்கே கேட்டுருக்காருன்னு நினச்சோம். குழந்தைய பார்த்தா குழந்தைய காணமே, அந்த குழந்தை ஆறுன்னா நம்பெருமாளே சிறு குழந்தையாக வந்தார், அங்கே பிரத்யட்சமானார், தனியனை சாதித்தார், உடனே மறைந்து விட்டார். அவ்வளவே முடிஞ்சு போச்சு. அந்த பெருமை ஆறுக்கு சேரும் அப்படின்னு சொன்னால்
பெரிய பெருமாள் தான் முதல்ல பிரதமாச்சாரியனாக எழுந்துள்ளிருக்கிறார். அவரே தொடக்கமாக ஓரான்மடி சம்பிரதாயத்திலே கடைசியாக மணவாள மாமணிகள்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியருக்கு தானே சிஷ்யனாக நின்றார். அவர் சிஷ்யனாக நின்று உபதேசத்தையும் கேட்டுக்கொண்டார். இப்படி ஏற்பட்டது என்ன, மூலாதிரு நட்சத்திரத்திலே திருவதாரம் செய்தவரான மணவாள மாமணிகள்னு சொல்லப்படுகிற சுந்தரஜாமாதா சொல்லுவோம், சுந்தரஜாமாதா அழைய மணவாளன்னு சொல்லுவோம், யதீந்திர பிரவணர் என்று சொல்லக்கூடிய ஈட்டு பெருக்கர் என்று சொல்லக்கூடிய மணவாள மாமணிகள் திருவோதாரம் செய்ததும் இதே நன்னாள், அதாவது இதே நன்னாள்னா இந்த மாதத்திலே தான் அவரும் திருவோதாரம் செய்தார் சொல்லணுங்கிறதுக்காக இன்றைக்கி சொல்லிவிட்டேன், விண்ணப்பம் பண்ணிவிட்டேன். இப்போது எம்பெருமானாருடைய திருநாமங்களை அனுபவிக்க மட்டுமே, அது கொஞ்சம் நேரம் அனுபவிக்குவோம். எம்பெருமானாருக்கு நிறைய திருநாமங்கள் உண்டுன்னு பார்த்துருக்கோம். முக்கியமான திருநாமம் 85வது திருநாமம் வைஷ்ணவ பிரியகா, அது வரைக்கும் பார்த்தோம். இன்று 85வது திருநாமமாக கிருமிகண்ட நிருபத்வம்சி அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு. கிருமிகண்ட நிருபத்வம்சி அப்படின்னா துவம்சம் பண்ணுறதுனா முடிக்கிறதுன்னு அர்த்தம். கிருமிகண்டன் அப்படின்னு அதாவது சிதம்பரத்தை தெல்லை நகரை தலைநகராக கொண்டு சில சோழராஜாக்கள்லாம் வாழ்ந்த காலம், எம்பெருமானார் வாழ்ந்த காலத்தே சோழராஜாக்கள்லாம் இருந்தார். அதில் என்ன ஒரு துரதிருஷ்டவசமாக அவளுக்கெல்லாம் என்னென்னா பரபிரம்மம் என்று சொல்லப்படுகிறது அவர்தான், அதாவது அவர்களெல்லாம் சைவர்களாக வாழ்ந்து வந்த காலம். அந்த நாளில் சைவர்கள் தான் எல்லாமே பரபிரம்மம் என்று சொல்லக்கொடுகிறது, சைவம் சிவமே அப்படின்னு சொல்லிக்கொண்டு வாழ்ந்த நன்னாள் அந்த நாள். அப்போது குலோத்துங்க சோழனும் அப்படித்தான் இருந்தார், பரம சைவராக அவரும் இருந்தார். அப்போ என்ன பண்ணிவிட்டார்னா நிறைய வித்வான்கள் இந்த லோகத்தில் பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய வித்வான்கள் எல்லாரையுமாக கூப்பிட்டு அங்கங்கே அவரவர்களெல்லாம் கொஞ்சம் எப்படி வசப்படுத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் வசப்படுத்தி எல்லாம் சைவனே சிவமே அப்படின்னு சொல்லி கொண்டு இருந்தார். அவர் எல்லா இடத்துலையும் கையெழுத்தெல்லாம் வாங்கிவிட்டார், பட்டயத்தில் எல்லாம் கையெழுத்துலாம் சிவமே பரதெய்வம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வாங்கிவிட்டார். இது நடந்தது. அந்த காலகட்டத்தை நிறைய வித்வான்களெல்லாம் என்ன பண்ணிவிட்டா, இவர்கள் சொல்லுவதற்கு இணங்க ராஜா சொல்லிவிட்டாரே வேறு என்ன பண்ணது அப்படின்னு சில பேர் மனையை வாங்கிப்பா, சில பேர் நிலத்தை வாங்கிப்பா, சில பேர் ஐஸ்வர்யத்தை வாங்கிப்பா, பாசு காசு பணம் எல்லாத்தையும் வாங்கிவிட்டு சில பேர் பயந்து ஊற விட்டு ஓடிய போட்டா வெளி வெளியாக, அதாவது இந்த தேசத்தில் இல்லாமல் வேறு தேசத்துக்கு போயாச்சு. சில பேர் வாங்கினுட்டு அங்கேயே இருந்துட்டா, இப்படியும் நடந்துட்டு இருந்தது. அப்போ அவருக்கு ரொம்ப அணுக்கராக இருந்தவர் ஒருத்தர் நாலூரான், நாலூரான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நம்ம கூரத்தாழ்வானுடைய சிஷ்யர், இங்கேயே இருந்துட்டு கூரத்தாழ்வானுக்கு சிஷ்யராகவே இருந்தார். அவர் இருந்தார், ஆனால் அவருக்கு ராஜாவுக்கும் நெருக்கமாக இருந்தார். அவர் என்ன பண்ணிவிட்டார்னா, ராஜாவே நீ இப்படிலாம் பண்ணின எல்லாம் சிவமே பரதெய்வம்னு எல்லா இடத்துலையும் நீ கையெழுத்து வாங்கிட்டு இருக்க, இதெல்லாம் ஒன்றும் வேலைக்காக போகிறதில்ல, என்ன செய்யணும் நீ அப்படின்னா, இந்த லோகத்தில் ஸ்ரீரங்கத்தில் ராஜதானின்னு சொல்லுகிறோம், ஸ்ரீரங்கம் வேற்பத்தான உபதேசம்னு சொல்கிறோம், 108 உபதேசத்துக்கும் முதல்ல அது தான், கடைசியாக எங்கும் சுற்றி ரங்கனச்சேவின்னு சொல்லுவா. எல்லா இடத்துக்கும் சேத்ராடனை நிறைய இடத்துக்கு போனாலும் கடைசியாக வந்து ஸ்ரீரங்கனைத்தான் சேவிக்க வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய உடையவரையும் சேவிக்க வேண்டும், ஏன்னா சரணாகதி பண்ணி நமக்கு மோட்சத்தையே கையில் வாங்கி கொடுத்துருக்கிறவர் பகவத் ராமானுஜர்னு எல்லோரும் அறிந்தது. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக சொல்லிவிட்டார், இந்த மாதிரி நீ எல்லாரையும் நீ வசப்படுத்துவது ஒன்றும் அர்த்தமே இல்லை, ராமானுஜர்னு ஒருத்தர் இருக்கார், கூரத்தாழ்வான்னு ஒருத்தர் இருக்கார், அவள் ரெண்டு பேரையும் நீ கூட்டிட்டு வந்து அரசபைக்கு கூட்டி கொண்டு வந்து அவர்களிடத்த நீ சாசனத்தில் கையெழுத்து வாங்கிவிட்டேன்னா முடிஞ்சு போச்சு, சீவைட்டமுங்கிறதே இருக்கவே இருக்காது, இப்படித்தான் நீ பண்ணணுமே தவிர இதெல்லாம் நீ எல்லார்ட்டையும் ஒவ்வொருத்தட்டையாக கையெழுத்து வாங்கினாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். அப்படியா கூட்டின்னு வரணுன்னே, இங்கேருந்து சேவகர்கள்லாம் ஓடினான், இதுக்குள்ளே இங்கேருந்து தில்லைநகர்லேருந்து ஓடணும்னா அதுக்குள்ளே அவன் அங்கே கூரத்தாழ்வான் அங்கே எழுந்துள்ளிருக்கார், மடத்தில் இருக்கார், பகவத் ராமானுஜர் தேர்த்தமாட, ஏன்னா கூரத்தாழ்வான் போய் தேர்த்தம் கொண்டு வரணும் நீராட்டத்துக்காக, பகவத் ராமானுஜருடைய நீராட்டத்துக்காக தேர்த்தம் கொண்டு வரணுமேனு தேர்த்தம் கொண்டு வந்து வந்துட்டுருக்கார், மடத்தை நோக்கி வந்துட்டுருக்கார். அப்போ சேவர்கள்லாம் வந்து சொன்னால், சில சிஷ்யாலாம் சொன்னால், இந்த மாதிரி ராமானுஜரை கூட்டின்னு போகிறதுக்காக வந்திருக்கா, அரசவையிலேருந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்ல இவர் புரிஞ்சுட்டார், ஏதோ சரி ஆபத்து நேரம் போகிறதுன்னு சொல்லிட்டு அவர் வேண்டாம் வேண்டாம் நானே போகிறேன்னு இவர் காசி ஆடையை வச்சுருக்காரோ இல்லையோ, காசி ஆடை எம்பெருமானாருடைய காசி ஆடை இவர் தான் நித்தியப்படி கொடுப்பார். அவர் கொடுக்கக்கூடிய கமண்டலும் எல்லாத்தையும் எடுத்துட்டார், காசி ஆடை எடுத்துட்டார், எல்லாத்தையும் எடுத்துட்டு இவர் தான் உடுத்தின்றார், தான் உடுத்திட்டு காசி ஆடையை உடுத்திட்டு நேராக அங்கே போட்டார், அரசவைக்கு போக வேண்டும்னு அங்கேயே போட்டார். இப்போ ராமானுஜர் வந்து பார்த்தா இல்லையே குரத்தாழ்வான் போயிட்டான்னு சொன்னோடனே அவர் புரிஞ்சுட்டா, சரி ஏதோ நடக்க போகிறது அப்படின்னுட்டு அவருடைய வெள்ளை வஸ்திரத்தை தான் சாத்தி கொண்டு இவர் மேலக்கோட்டை திருநாராயணபுரத்தை நோக்கி எம்பெருமானார் எழுந்து விட்டார். இதுதான் நடந்தது. இந்த கிருமிகண்டன் கிருமிகண்டன்கிறவன் என்ன பண்ணினார் அப்படின்னா,
இங்கே அரசவைக்கு போனாரா? அரசவைக்கு போகும்போது அவர்கள் எல்லாம் சொன்னால் அவன் நிறைய பிரமாணங்கள் எல்லாம் சொல்லி பார்த்தார். பரதேவைங்கிற விசாரணைலாம் இங்கே நீ பண்ணக்கூடாது, வித்வான்கள் கூடி இருக்கக்கூடிய சபையிலே தானத்தை செய்ய வேண்டுமே தவிர இங்கெல்லாம் பண்ணப்படாது. ஏகோகவை நாராயண ஆசீது ந பிரம்மானேஷானஹா நேமேத்யாவா பிரதிவீன நட்சத்திராணின்னு மகோபனிஷத்து சொல்லுவதற்கிணங்க ஏதும் இல்லாத இருந்த காலத்திலே பிரளய காலத்திலே ஆறொருத்தர் இருந்தார், சிவன் நாராயணன் ஒருத்தர் தான் இருந்தார். ந பிரம்மா இல்லை, ந சிவன் இல்லை, நட்சத்திரங்கள் இல்லை, பிருத்திவி இல்லை, ஏதும் இல்லாத காலத்தை அவன் ஒருவன்தான் இருந்தான். அவனுடைய வயிற்றுக்குள்ளதான் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அண்டசராசரங்கள் எல்லாவும் முத்துமுண்ட கண்டம் கண்டின்னு சொல்லுகிறோமே, துண்டவெண்பரையன் துயர் தீர்த்தவன், அஞ்சிரைய வண்டுவாழ் பொழிஷூர் அரங்கநகர மேயவப்பன், அண்டரண்ட பகிரண்டத்து உருமாநிலம் எடுமால் வரை முற்றும். ஆழ்வார் என்ன சொல்றார், எல்லாத்தையும் சாப்பிட்டார், லோகம் அண்டகடாகங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டார்னு சொன்னார். கடைசியாக முற்றும்னு சொல்லி ஒரு வார்த்தை போட்டார். எதுக்காக முற்றும்னு சொல்லணும் அப்படின்னா எல்லாம் சொல்லி வச்சு, அண்டரண்டம் பகிரண்டம் ஒரு மாநிலம் எழுமால் வரை எல்லாத்தையும் குலபர்வதங்கள்லாம் இருக்குது, ஏழு லோகம் இருக்குது, அதுக்கு பெரிய பெரிய மூடியெல்லாம் இருக்குது, அதையும் சாப்பிட்டார், எல்லாத்தையும் சாப்பிட்டார்னு சொன்னார். எல்லாத்தையும் சொல்லிட்டாரே, சொன்னது ஒருபாடு முற்றும்னு சொல்கிறாரு, எதுக்காக சொல்லணும்? நம்ம அலுவலகத்தெல்லாம் போகும்போது மின்னஞ்சல் அனுப்புகிறோம் பாருங்க, அனுப்பும்போது எல்லாருக்கும் அனுப்பிச்சிடுவோம், சில பேருக்கு மறந்துருத்தா மறக்கலையான்னு ஒரு ஞாபகம் வரும், இருக்கு இவருக்கு அனுப்பிச்சோமோ அவருக்கு அனுப்பிச்சோமோ அவருக்கு அனுப்பிச்சோமோ அப்படின்னு வேறு வந்தே இருப்போம். யாருக்காவது அனுப்பாதவர்களுக்கு நான் விட்டு போயிருந்தா கொஞ்சம் பொறுத்துக்கணும் அப்படின்னு நம்ம அதிலே எழுதிடும் பாருங்க. அதை போல இல்லை சில பேருக்கு அவளுக்கு சேர்த்து அனுப்பிச்சிருவோம் நீங்களே அப்படின்னு சொல்ல பாருங்க. அதை போல இவர் என்ன பண்ணார்னா, எல்லாத்தையும் சொல்லிட்டேன், எல்லாவற்றையும் பெருமான் விழுங்கி விட்டான், ஆனால் இதில் சொல்லப்படாதது ஏதாவது இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. முற்றும் முற்றும் உண்டகண்டம் கண்டி அப்படின்னா இந்த கண்டம்ங்கிறது இந்த கழுத்து, எல்லாவற்றையுமாக சேர்த்து முழுங்கியதான சீமன் நாராயணன் சிறு குழந்தையாக இருக்கார். அவர் தானே ஆழலத்தையில் அன்னவசம் செய்யுமானாக பெருமாள் எழுந்துள்ளிருக்காரு, அதனால எல்லாவற்றையும் விழுங்கினது அவர் ஒருத்தர் தான், கடைசியாக இருக்கிறது ஒரு ஒருத்தர் தான் இருக்கார். அப்படின்னா பரதேவதை விசாரம் செய்யக்கூடிய சபை இது வந்து இவளையெல்லாம் பிரமாணங்கள் உண்டு, தேவரராஜெல்லாம் கேட்டுக்கணும்னு சொல்ல அவனுக்கு கேட்டுக்கவே இல்லை, அவன் காதில் போட்டுக்கவே இல்லை. அந்த ராஜா குலோத்துங்க சோழன், இரண்டாம் குலோத்துங்க சோழன்னு சொல்கிறான். அப்படி இருக்கக்கூடிய ராஜா இவன் கேட்டுக்கவே இல்லை. கடைசியில் பார்த்தார் அவன் ஒன்று எழுதியிருந்தான், சிவாது பரதரம் நாஸ்தி அப்படின்னு எழுதியிருந்தான். சிவாத் பரதரம் நாசினா சிவனே பரதெய்வம், அதுக்கு மேலே ஒன்றும் தெய்வம் இல்லை அப்படின்னு எழுதியிருந்தான். இவர் பார்த்தார், சொன்னால் கேட்டுக்கல, கடைசியில் துரோணமஸ்தி ததப்பரம் அப்படின்னு ஒரு வார்த்தையை எழுதிட்டார். சிவம்னா ஒரு அளவு, அளவுன்னா மரக்கால் படி அழகு வீஷம் அப்படின்னு சொல்லும் போலும், அதை போல் சிவம்ங்கிறது ஒரு அளவு. சிவாது பரதரம் நாஸ்தினா சிவனுக்கு மேம்பட்டதான தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லி முடித்தார். இவர் சொன்னார் துரோணம் அப்படின்னா, துரோணம்னா அதை விட பெரிய அளவுன்னு அர்த்தம். நீ வீஷம்னு சொல்கிற, அழாக்குன்னு சொல்கிற, படின்னு சொல்கிற, மரக்கால்னு சொல்கிற, அதெல்லாம் விட பெரிய அளவு ஒன்று இருக்குது, அதுதான் துரோணம். துரோணம் அஸ்தி ததப்பரம் அப்படின்னு சொன்னார். அவனுக்கு ஒரே கோபம் வந்தது, கண்ணை பிடுங்கு, இவன் இப்படி சொல்லுவனா, கண்ணை பிடுங்கு அப்படின்னு சேவர்கள் எல்லாம் அனுப்ப, நீயோ ஒரு பிராகிருதன், அதாவது பாகவதனே அபாகவதனாக இருக்கக்கூடிய உன்னுடைய கை என்னுடைய மேனியில் படக்கூடாது, வேண்டாம் நானே என் கண்ணை பிடுங்கிக் கொள்ளுகிறேன்னு சொல்லி அந்த சபையிலேயே தன்னுடைய நகத்தாலே கண்ணை கிழித்து கொண்டு சம்பிரதாயத்துக்காக கண்ணை இழந்தவர் குரத்தாழ்வான். அவன் ரொம்ப கொடூரமாக இருந்த ராஜா இல்லையா, அவனைத்தான் கிருமிகண்ட சோழன், கிருமி கிருமின்னு அவன் பேர் இல்லது, கிருமிகண்டன்னா கண்டன்னா கழுத்து, கிருமின்னா வியாதி பிடிச்சிருந்தது. என்ன வியாதி அப்படின்னா கிருமிகள், ஏதோ பூச்சிகள் போல் இது மாதிரி சில இதெல்லாம் புழு கொடுத்து போகிறது, அந்த மாதிரி வியாதி வந்துடுது. இது எப்படி நடந்ததுன்னா, கிருமிகண்ட நிருபத்வம்சி எம்பெருமானார் அங்கே எழுந்து கொட்டிட்டாரா, மேலக்கோட்டை திருநாராயணபுரத்துக்கு எழுந்து கொட்டிட்டார். அங்கே போனதுக்கப்புறம் எம்பெருமானார் இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துகிறாரே அப்படின்னு, ஒரு மதத்துக்காக இப்படியெல்லாம் செய்வர்களா என்று சொல்லி எம்பெருமானாருடைய திருவுள்ளத்தில் ரொம்ப நொந்து போயிட்டார். இப்படிலாம் கூறத்தாழ்வான் கஷ்டப்படுறாராமே அப்படின்னு அவர் செய்தி கேட்டு அதுக்கப்புறமாக வியபிசாரம் அப்படின்னு சொல்லுவார். சிலதெல்லாம் உண்டு, அதாவது நான்காவது வேதம் என்று சொல்லக்கூடிய அதர்பண வேதத்தை சில விஷயங்கள் எல்லாம் உண்டு, பில்லிசூன்யம் ஜோசியம் இதெல்லாம் வேதத்தினுடைய அங்கங்களாகத்தான், சீக்ஷா வியாகரணம் சந்தகா நிறுத்தம் கல்பம் ஜோதிஷம்னு ஆறாவது அங்கம்தான் வேதத்துக்கு இருக்கிறது, அதெல்லாம் அதர்பண வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் ரொம்ப அதெல்லாம் நம்ம எடுத்துப்பது கிடையாது, ஏன்னா அதெல்லாம் அவசியம் இல்லாத ஒன்று. ஆனால் வியபிசாரம் என்று சொல்லி இப்படிலாம் பண்ணுட்டாளே அப்படின்னு பெருமான் எம்பெருமானாருக்கு துக்கம் ஏற்பட்டு வியபிசாரம் செய்தபடியினாலே அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அங்கிருந்து செய்தி ஏற்பட்டது, அவனுக்கு கிருமிகண்டான் புழு கொழுத்து போய்த்தவனுடைய கழுத்து என்று சொல்லி அங்கிருந்து வந்து இவருக்கு செய்தி ஏற்பட்டது. அதுக்கப்புறம் இதெல்லாம் 12 வருஷத்துக்கு நடுவில்
அதுக்கப்புறமா எம்பெருமானார் திரும்ப ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்துருடினாருங்கிறது செய்தி. இங்கே இருக்கக்கூடிய சமாச்சாரம் நம்ம குரு பரம்பரையிலே சொல்லப்படுகிறது. பிரபன்னாமிரதம் என்று சொல்லக்கூடிய இந்த கிரந்தத்திலையும் சொல்லப்படுகிற விஷயங்கள். அப்படி இருக்கிறபடினாலே அவனும் முடிந்து போனான். எம்பெருமானாருக்கு கட்டங்கள் கொடுத்தபடினாலே அவன் முடிந்து போனான், கிருமிகண்டு இழந்து போனான், இறந்து போனான்னு சொல்கிறோம். அதனாலே கிருமிகண்ட நிருபத்வம்சிங்கிற திருநாமத்தை எம்பெருமானாருக்கு உண்டு. இதிலே இன்னொன்று சர்வமந்திர மகோததி, இதிலே இன்னொன்று உண்டு. ஏன்னா பெருமாளுக்கு சர்வமந்திரம், எம்பெருமானாருக்கு மந்திரம் என்று சொன்னால் ஸ்ரீமன் நாராயணனை சொல்லக்கூடிய சப்தமே மந்திரம். மந்திரம் மந்திரம்னு சொல்லுவேன், மந்த்ராணாம் அப்படின்னா மந்திரம்னு சொன்னாலே ஆற சொல்கிறது அப்படின்னா பெருமானை ஸ்ரீமன் நாராயணனை சொல்லக்கூடிய சப்தமே மந்திரம். இவர் மந்திரம் சொல்கிறார், மந்திரம் சொல்கிறார், என்ன மந்திரம் சொல்கிறார் அப்படின்னா மந்திரங்கிறதே பெருமானுடைய திருநாமம் தான் அப்படின்னா. அப்போ மந்திரத்தை மந்திரத்தை அந்தரர்மாட்டு மந்தி வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் மறவாது வாழ்வியல் வாழலாம் மடநெஞ்சமேன்னு ஆழ்வார் திருமங்கை ஆழ்வாருடைய பாஷனம் இருக்கே மந்த்ராணாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மந்திரங்களுக்குள்ளே இருப்பது யாருன்னா ஸ்ரீமன் நாராயணனே மந்திரங்களுக்குள்ளே இருக்கிறான் அப்படிங்கிறது தான். சர்வ மந்திரம் எல்லா விதமான மந்திரங்களையும் தெரிந்திருந்தவரார் அப்படின்னா பகவத் ராமானுஜர் எல்லா விதமான மந்திரங்களையும் தெரிந்திருந்தார். ஸ்ருதிகள் நான்கும் எல்லையெல்லா அறநெறியாவும் தெரிந்தவன் ராமானுஜர் தந்தார் சொல்கிறேன். ஸ்ருதிகள் நான்கும் எல்லையெல்லா அறநெறியாவும் தெரிந்தவன்னா எல்லாம் ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் ஆழ்வார்களுடைய மங்களாசாசனங்கள் மத்துமுண்டான அத்தனை கிரந்தங்களையும் அதிகரித்து எல்லோருக்குமாக உபதேசம் செய்தவரானவர் ஆர் அப்படின்னு பார்த்தா அது பகவத் ராமானுஷர் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதுக்கு தான் சர்வ மந்திர எல்லா விதமான மந்திரங்களையும் தெரிந்திருந்தவரான பகவத் ராமானுஷர் அப்படிங்கிறது இன்னொரு திருநாமம். அதுக்கப்புறமாக அங்கீகிருதாந்திர பூர்ணாயா அப்படின்னு ஒரு திருநாமம். அங்கீகாரம் அங்கீகாரம்னா ஒருத்தர் அங்கீகாரம் பண்ணணும் அபிமானிக்கணும்னா ஒரு சுவாமி இருக்கார். அந்த சுவாமி எம்பெருமானாருக்கு வடுக நம்பிகள் எழுந்துள்ளிருந்தார். ஆந்திர பூர்ணன்னு அவருடைய திருநாமத்தை தான் சொல்கிறது. அங்கீகார் ஆந்திர பூர்ணாய நமஹா அப்படிங்கிற திருநாமம். இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா வடுக நம்பி அதாவது மடத்திலே ஸ்ரீ ராமானுஜருடைய மடத்திலே எழுந்துள்ளிருந்த சிஷ்யர்கள் நிறைய பேர் 12000 ஸ்ரீவைட்டவர்கள் இருந்தார். எத்தனையோ 700 சன்னியாசிகள் இருந்திருக்கார்கள் அந்த எம்பெருமானாருடைய காலக்ஷேப கோட்டியில். எத்தனையோ ஸ்ரீவைட்டவர்கள் எத்தனையோ ஸ்ரீகள் எல்லாம் எழுந்துள்ளிருந்தார்கள். அப்படி இருக்கும்போது ரொம்ப அணுக்கராக இருந்தவர் யார் தெரியுமா, வடுக நம்பிங்கிற சுவாமி. அவர் ஆந்திர பூர்ணர், ஆந்திர அங்கே இருந்தக்கூடிய வைஷ்ணவர். அவர் அப்பேற்பட்ட சுவாமியை ஒருத்தர் அபிமானிக்கணும்னா அவர் என்னெல்லாம் கைங்கறி பண்ணிருக்கணும். ஏன்னா எம்பெருமானார் வந்து ஒரு மடத்தினுடைய மடாதிபதினு சொன்னால் அவருக்கு எத்தனையோ அனுஷ்டானங்கள் உண்டு. மடாதிபதிகளையும் நம்ம கிரகத்தாலையும் ஒன்றும் ஈடுபண்ணியே பார்க்க முடியாது. எத்தனையோ கைங்கரியங்கள் உண்டு. அவர் ஒரு ஆச்சாரிய புருஷால் எழுந்துள்ளிருக்கார்னா அவரவருடைய திருமாளிகள் எத்தனை கைங்கரியம் இருக்கும். ஒவ்வொருத்தரும் எல்லாத்தையும் இவரே பண்ணணும்னா முடியவே முடியாது. அவரால் அவருடைய அனுஷ்டானத்தை பண்ணி முடிக்கிறதுக்கே மத்தியான பொழுது ஆகிடும். திருமாளிகை கைங்கிறது என்னவா பார்க்கறது, பார்க்கறது ரொம்ப கஷ்டம், முடிய முடியாது. ஆறா சிஷ்யர்கள் வந்து அவர்களுக்கு ஒத்தாசை செய்து கைங்கரியம் செய்தாலே தவிர இது எல்லாத்தையும் முடிக்கிறதுங்கிறது ரொம்ப கடினம். அதுதான் சிஷ்யர்களுடைய சம்பத்து நிறைய வேண்டும் நிறைய வேண்டும் என்று சொல்லுவதே அதற்காகத்தான் கைங்கரியம் செய்யணும். அப்போ ஒரு பாகவதன் பரம பாகவதன் சொல்லக்கூடியது ஆச்சாரியர் தான் பரம பாகவதராக இருக்க முடியுமே தவிர வேறு ஆறு இருக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் இருக்கணும் தான் பிரயத்தனப்படுறோம். இன்றைக்கும் பட்டுண்டு தான் இருக்கும். பிரயத்தனம் 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 எப்போ முடிகிறது அப்படின்னா இவருக்கு பிராணம் போகும்போது முடியுது, அவ்வளோதான். பிரயத்தனப்பட்டுட்டே தான் இருக்கும். பண்ணி முடிக்க முடியுதான்னா அனுஷ்டானதெல்லாம் இத்தனை பண்ணி முடிக்கணும். வேதாந்த தேசிகன் தன்னுடைய வாழ்நாளில் அத்தனை அனுஷ்டானங்களை பண்ணியிருந்தார். இந்த அனுஷ்டானங்கள்லாம் இப்போ ஒரு அனுஷ்டானம்னா அவரவர்களுக்கு வேதங்கள் என்ன விதித்திருக்கோ சாஸ்திரம் என்ன விதித்திருக்கோ அதை பண்ணணும். பிராதசந்தியா மாத்தியான்யம் சாயரக்ஷ சந்தியாவந்தனம் ஆற்றுல இருக்கக்கூடிய பெருமாளுக்கு திருவாராதனம் யாகம்னு சொல்லுகிறோம். ஆற்றுல பெருமாளுக்கு பூஜை பண்ணக்கூடியதை திரு ஆராதனம்னு சொல்கிறோம். ஆராதனம்னு சொல்லக்கூடாது, திருவாராதனம்னு சொல்லணும். ஆறா நம்ம சம்பிரதாய திரு திரு டன் வந்து டிக்கி கொண்டான் டன் வந்து டிக்கி கொண்டான். அதாவது பிரதிவாதி பயங்கர அண்ணங்கிறார் அவர் ரொம்ப ஹாஸ்யமாக சொல்லுவது உண்டு. டன் வந்து டிக்கி கொண்டான் டன் வந்து எப்போ பார்த்தாலும் ஏன் இப்படி முடிச்சுட்டே இருக்கேன்னா திரு திருன்னு முடிச்சுட்டே சொல்லவே சொல்லாதே அப்படின்னா அவன் கடைசியில் ஒரு கள்ளை வந்து எத்தையோ கொண்டு போயிட்டான். இவன் சொல்கிறான் என்னடா போயிடுது என்னடா போயிடுதுன்னா டன் வந்து டிக்கினான் டன் வந்து டிக்கினான்னா என்னது அப்படின்னா திருடன் வந்து திருடி கொண்டு போய்விட்டான்னு சொல்லதை தான் அப்படி சொன்னாலாம். எதுக்காக சொல்லணும்னா இப்போ நம்ம திரு ஆராதனம் அப்படின்னு சொல்லணும். ஆராதனம்னு சொல்லி சுலபமாக முடித்துவிடக்கூடாது. திரு ஆராதனம் அது எதுக்கு சமம் அப்படின்னா யாகத்துக்கு சமம். யாகம் பண்ண முடியுமா, நித்தியப்படி நம்ம யாகம் பண்ண முடியுமா, பண்ணுறோமே. என்ன பண்ணுறோம்னா பெருமாளுக்கு சாலக்கிராமமூர்த்தியை எழுந்துருளை பண்ணி அவருக்கு திருவாராதனம் அர்க்யபாத்தியம் ஆச்சமனியம் தூபம் தீபம் திருவத்துவாடை புஷ்பம் மந்திர புஷ்பம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம்
ஆத்ம நிவேதனம் அப்படின்னு ஆத்மாவையே அவருக்கு சமர்ப்பிக்கிறோம். இது எல்லாம் திருவாராதனத்தில் இருக்கிறபடினால தான் அதை வெறும் ஆராதனம்னு சொல்லக்கூடாது, திரு ஆராதனம் அப்படின்னு சொல்லணும். அது யாகத்துக்கு சமமாக சொல்லப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு ஆத்திலையும் யாகம் நடக்கணும்னு அவாவா பெரிய படனமாக வேண்டாமா? ஒரு அப்போ பெருமாளுக்கு பிரியப்படணும்னா பிரியப்படுறதுக்கு பிரயத்தனம் படுறோம். என்ன படம் பிரயத்தனப்படணும் அப்படின்னா அப்போ ஆச்சாரிய சம்பந்தம் ஓடும். ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தால் தான் திருவாராதனமே பண்ண முடியும், இல்லைன்னா அதுக்கு அருகதையே இல்லை. இன்னன்னாருக்கு என்னென்ன உண்டு, நான் 12ஆம் கிளாஸ் வாசிக்கலே, நான் வந்து மருத்துவத்துக்கு படிக்கணும்னா எப்படி படிக்க முடியும்? முடியாது. 12ஆம் கிளாஸே வாசிக்கல, நான் 8ஆம் கிளாஸில் நிறைய மதிப்பெண் வாங்கியிருக்கேன். ஆனால் நேராக எனக்கு 12ஆம் வகுப்பு போனோம்னா அது வேணால் முடியுமா இருக்கும். ஆனால் மருத்துவத்தை படிக்கணும்னா முடியாது. ஏன்னா 12ஆம் வகுப்பு வாசித்திருந்தாலே மட்டுமே அதுலேயும் நிறைய மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். அது வாங்கியிருந்தால் தான் மருத்துவத்துக்கு படிக்க முடியும், இல்லை பொறியியல் ஒன்றுரா மாற முடியுமே தவிர ஏதோ ஒன்றும் இல்லை. நான் நிறைய மதிப்பெண் வாங்குவேன், எனக்கு வேணும்னாக்கா ஆறு கொடுக்க மாட்டான். அப்போ ஒரு யாகத்தை பண்ணணும்னா அதுக்கு உண்டான அருகதை வேண்டும். அந்த அருகதையை எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்னா, ஒரு ஆச்சாரியன் எம்பெருமானார் இட்டு வைத்திருக்கிற 74 சிம்மாசனாதிபதிகள்ங்கிற ஆச்சாரிய புருஷர்களுடைய திருவடி சம்பந்தம் வேண்டும். அந்த திருவடி சம்பந்தம் இருந்து பஞ்சசம்ஸ்காரம் ஆயிருந்தால் மட்டுமே சாலக்ராமூர்த்தியை அவரவர்களுடைய இல்லத்திலே எழுந்துள்ள பண்ணி அவருக்கு திருவாராதனம் செய்ய முடியும். அது யாகத்துக்கு சமமாக சொல்லப்படுகிறது. அப்படின்னா என்ன பண்ணணும், சீவெட்டவர்கள் ஆறுகள்லாம் ஆகலையோ அவர்கள் என்ன பண்ணணும், ஒரு எம்பெருமானாருடைய 74 சிம்மாசனாதிபதிகளுடைய திருவடிகளை போய் பற்ற வேண்டும். ஏன்னா ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தால் தான் பெருமாளுக்கே பிடிக்கிறதுன்னா அதை பண்ணித்தான் ஆகணும், பண்ண மாட்டேன்லாம் சொல்ல முடியாது. ஆச்சாரியனுடைய சம்பந்தம் வேணும். பெருமாளே ஆச்சாரிய சம்பந்தம் என்ன, மணவாளமானுடைய சம்பந்தம் அவருக்கு சிஷ்யனாக மாறியிருக்கார், தானே சிஷ்யனாக நின்றார். சம்சாரிகள் தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் விழுந்து அது இழந்தோம் என்கிற இழவு மன்னிக்கு சம்சாரமாகிற பெருங்கடலே விழுந்து நோபட சர்வேஸ்வரன் தன் கிருபையாலே அவர்கள் தன்னை அறிந்து கரைமரம் சேரும்படி தானே சிஷ்யனுமாய் ஆச்சாரியனுமாய் நின்று திருமந்திரத்தை வெளியிட்டருளினான்னு சொன்னால் அவரே ஆச்சாரியனானுக்கிறார், அவரே சிஷ்யனானுக்கிறார். நரமலையாகவும் நாராயணமலையாகவும் நின்று பத்ரிகாசிரமத்திலே பத்ரி நாராயணன் அப்படிங்கிற திருநாமத்தை அவரே வச்சுருக்கார்னா அவருக்குமே சிஷ்யனாக இருக்க வேண்டும் என்கிற ஆசை, அவருக்குமே ஆச்சாரியனாக இருக்க வேண்டும் என்கிற ஆசைன்னு சொன்னால் இப்போ நமக்கு நிச்சயமாக வேண்டும். அந்த ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தால்தான் திருவாராதனத்தை செய்ய முடியும். இதுக்காக சொல்ல வந்தோன்னா திருவாராதனங்கிறது அத்தனை முக்கியம். அப்போது அங்கீகாரம் பண்ண வேண்டும். பெருமாள் நம்மளை பார்த்து அங்கீகாரம் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு கிருபாபாத்திரமாக நாம் இருக்க வேண்டும், அவருக்கு கைங்கரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும். வடுக நம்பிகள் மடத்திலே ராமானுஜருடைய மடத்திலே பாலமுது காய்ச்சி கொடுத்து கொண்டிருந்தவர் சுவாமி. பாலமுதுனா எம்பெருமானார் ஒருவேளை மத்தியானம் 1 மணியோ 2 மணியோ திருவாராதனம் எல்லாம் முடிந்து கடைசியாக சுவாமி அமுது பண்ணுவதற்கு எழுந்துள்வதற்கு 2 மணியாகலாம் 3 மணியாகலாம் ஒரே வேளை, அவ்வளோதான். ஆறு தெளிவு பண்ணி கொடுப்பா. கிடாம்பியாச்சானும் அவருடைய திருத்தம்பியாரும் ரெண்டு பேருமா சேர்ந்து தான் பெருமானுக்கு எம்பெருமானாருக்கு மடப்பிழி தளிகை பண்ணி கொடுப்பார்கள். திருவமது அவர்கள் தான் ரெண்டு பேரும் ஏகமாதுகரம்னு சொல்லுவார். ஒரே அவர் ஒருத்தரை தளிய பண்ணால் மட்டும்தான் எம்பெருமானார் அமுது பண்ணி கொண்டிருந்தார். இதெல்லாம் பண்ணணும். சாயரட்சைக்கு என்ன பண்ணுறது, சாயந்தரம் நம்மளை போல மாலை காலை முதல்ல 8, மதியம் 1, மாலை 5, இரவு 8, 8 8 12 மண்நாழிக்கு 4 தடவை 3 3 மண்நாழிக்கு வருதுறோம். அப்படியே ஏதோ ஒன்று நடுவில் இதில் வேறு ஏதாவது கிடைக்கிறதோ வெளியில் போகிறோம், அதை போகிறோம், இது பண்ணோம், கரகரான்னு ஏற்றியோ ஒன்று கடித்து மென்று முடிங்கிட்டு அப்படிலாம் கூடாது. ஒரே வேலை அந்த நாளில் 2 வேளை பூர்வர்கள்லாம் 2 வேளை காத்தால 11 மணிக்கு வருதுறோம். அதுக்கப்புறம் 7 மணிக்கு சாயரட்சை. ஏன்னா 3 நாளாக விளக்கே கிடையாது, மின்சாரம் இருந்தான்னா அவன் வச்சுட்டு போட்டு 1 மணி 2 மணி ராத்திரி வரைக்கும் பார்த்துட்டே இருக்கும். இல்லையே மின்சாரமே இல்லையே, ராத்திரி ஆகிடுதுன்னா ஏதோ குளிர்காலம் அப்படின்னு வந்துருதுன்னா 5:30 மணிக்கெல்லாம் இருட்டி போடும். அதுக்கப்புறம் அவர்கள் அதுக்கு முன்னாடி அத்தனை காரியத்தை பண்ணி முடித்தாகணும். அந்த நாள் இருக்கக்கூடிய அனுஷ்டானத்தை 5:30 மணி வரைக்கும் தான், காத்தால 3 3:30 எழுந்திருப்பா, 5:30 அவர்களுடைய காரியத்தை பூரா அனுஷ்டானத்தையும் கைங்கறதையும் செய்து முடித்தே ஆக வேண்டும். அவளால் முடிஞ்சுது. நம்மளால் நிறைய சௌகரியங்கள் இருக்குது, ஆனால் முடியவில்லை, இயலவும் இல்லை. அப்படின்னா நமக்கு ஸ்ரத்த போயிடுதுன்னு அர்த்தம். ஸ்ரத்த குறைஞ்சா தான் இதெல்லாம் நடக்கும். கலியுகத்துக்கே அந்த ஸ்ரத்தை இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்த ஸ்ரத்தையை வரவழைச்சிக்கணும்னா ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தால் நிச்சயமாக வந்துடும், நிச்சயமாக அந்த சத்தம் வரும். வர வேண்டும் என்பது தான் நமக்கு பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். அப்படி இருக்க அங்கீகாரம் இவர் என்ன பண்ணார் கைங்கரியம்னா, பாலமுது ராத்திரி வேளையில் எம்பெருமானாருக்கு அப்படியே கவோஷ்டமாக இருக்கணுமோ இல்லையோ, எம்பெருமான அவள் அந்த நாளெல்லாம் கும்முட்டி அடுப்பு தானே, நித்தியப்படி அடுப்பு பண்ணுவா, அடுப்பு பண்ணிட்டு கூண் பெருமாளுக்கு பண்ணுறதா இருக்கட்டும் மடத்தில் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த கூண் அன்றைக்கி தளிக்க ஆயிடுதுன்னா அதோடு சரி முடிஞ்சு போச்சு, அந்த கூண் உடஞ்சப்படும்.
அதோடு சரி, அதுக்கு திருப்பி எல்லாம் தேய்ச்சிட்டாலும் திருப்பியெல்லாம் உபயோகப்படுத்துறதுலாம் கிடையாது. பெருமாளுக்கானாலும் அப்படி தான், மடத்தில் பண்ணாலும் அப்படி தான், அந்த மண்பாண்டத்தில் பண்ணுட்டான்னு சொன்னால் எம்பெருமானார் ஒவ்வொரு நாள் ராத்திரியும் மடப்பள்ளிக்கு போகிறான். தான் சயனத்துக்கு செல்லுவதற்கு முன்பாக அதுக்கு முன்னாடி மடப்பள்ளிக்கு போகிறான். மடப்பள்ளிக்கு போய் கூண் பாண்டங்கள்லாம் தயாராக இருக்கா அப்படின்னு பார்க்குறான். ஒவ்வொரு நாள் பெருமாளுக்கு பண்ணணுமே, கூண்டில் தான் தெரியும், இன்றைக்கும் கூண்டில் தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் அடிபிடிச்சி ஒரு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கூண்களில் நீங்கள் எத்தனை நேரம் போட்டு கடறிண்டே இருந்தாலும் நம்ம அவாவா வீட்டில் பண்ணுறோம் வருங்களோ தீபாவளி அப்படின்னு வந்துருதுன்னா அவாவா ஹல்வா பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சுருவோம். அது பாத்திரத்தோடு இருக்கும், எடுக்க ஒரு நாள் வரவே வராது. ஆனால் அவர் என்ன பண்ணுவாள், கூண்டில் பண்ணுவாள். கூண்டில் பண்ணாலும் கொஞ்சம் எடுக்க வராது, ஆனால் அது பெருமாள் அமுது பண்ண அப்படின்னால ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த பிரசாதம் அது நமக்கு பங்குனி உத்தரம் பண்ணுவா, அதுக்கு அங்கே பண்ணும்போது அக்கார் அடிச்சுட்டு இருக்கோம். இதே போல் ரொம்ப ஆச்சரியமாக பண்ணக்கூடியது எல்லாம் கூண்டில் பண்ணுவா, அது கொஞ்சம் அடி தான் பிடிக்கும். எத்தனை நேரம் அந்த கலப்பையை வச்சு பண்ணிட்டு இருந்தாலுமே கூட கொஞ்சம் அடி பிடிக்கத்தான் பிடிக்கும். அந்த மண்பாண்டத்தில் பாலை காய்ச்சணும்னா அது கொஞ்சம் நேரம் சூடு ஆகிட்டே இருக்கும், சூடு ஏறிண்டே இருக்கும். அதுக்கப்புறம் பொங்குற நேரத்துக்கு சரியாக பிடிச்சி இறக்கணும். இது கவோஷ்டமாக இருக்கணும். எம்பெருமானார் அதை ஆத்தனம் கஷ்டம் இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, அதுக்காக அவருடைய திருப்பவளத்துக்கு ஒத்தாப்பில் இருக்க வேண்டும் என்பதற்காக வடுக நம்பி சுவாமிகள் தான் இந்த கைங்கிறத பண்ணுவான். அவர் அதை மேற்கொண்டு எங்கேயாவது எம்பெருமானார் புறப்பட்டு சென்னார்னா பெருமாளை எழுந்துரளை பண்ணி கொண்டு போவதும் வடுக நம்பி சுவாமியினுடைய கைங்கரியமாகவே இருந்தது. அப்படின்னா பெருமாளை எழுந்துரளை பண்ணோம், ஏன்னா காஞ்சி பெருமாள் வரதராஜ பெருமாள் தான் அவருடைய மடத்தில் இருந்தக்கூடிய பெருமாள், அவர் தான் எழுந்துருந்தால் அவருக்கு திருவாராதனம் எம்பெருமானார் பண்ணுவார். எம்பெருமானார் திருவாராதனம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த பெருமாளை வெளியூருக்கு திக்விஜயமாக எம்பெருமானா புறப்படுறாருன்னா இந்த பெருமாளெல்லாம் எழுந்துரளை பண்ணி ஒவ்வொன்றா எழுந்துரளை பண்ணி பார்த்து பார்த்து எழுந்துரளை பண்ணி ரொம்ப ஜாகிரதையாக பார்த்து பெருமாளை பார்த்தா குழந்தைய பார்க்குற மாதிரி பார்க்கணும், இளவரசனை பார்க்குற மாதிரி பார்க்கணும், பெரிய ராஜாவை பார்க்குற மாதிரி பார்க்கணும், ஆணையை பார்க்குற மாதிரி பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து தான் பெருமாளை பண்ணணும். நடார்னு உருட்டி விடுறது, எடுக்கிறது, போட்டு தேய்க்கிறது இப்படிலாம் கூட ஒத்தி ஒத்தி தான் பெருமாளுக்கு திருமஞ்சனாகிறப்பறம் ஒத்தி எடுத்து தான் உரமாக்கணும். கொஞ்சம் அப்படியே தேர்ந்து வந்தால் நல்லா திருவத்து வாடையை எடுத்து தனியாக துடைக்கிறதுக்கு எடுத்து தொடச்சி ஓரமாக அப்படி வைக்கணும். அந்த பக்கம் எழுந்துள்ள பண்ணால் கீழே புஷ்பத்தை சேர்த்து அதுக்கு மேலே எழுந்துள்ள பண்ணால் ரொம்ப உத்தேசம், பெருமாள் ரொம்ப உகந்து போட்டு போகிறார். அதாவது திருத்துடாக சேர்க்கணும், புஷ்பத்தை சேர்க்கணும். பெருமாளுக்கு ரொம்ப அப்படியே கரகரான்னு சில புஷ்பங்கள் எல்லாம் சேர்த்தாலே கொஞ்சம் அப்படியே உருத்துற மாதிரி கூட இருக்கலாம். அந்த மாதிரி புஷ்பங்கள் எல்லாம் சேர்க்கப்படாது. சில புஷ்பங்கள் தான் செண்பக மல்லிகையோடு செங்கழீர் இருவாட்சின்னு எண்பகர் பூவும் கொண்டதுன்னு பெரியாழ்வாருடையவங்களாக சில புஷ்பங்கள் மாத்திரம் தான் சேர்க்க முடியும். எட்டு விதமான புஷ்பங்கள், ஏழு விதமான புஷ்பங்கள், இந்த புஷ்பங்களை மாத்திரம் பெருமாளுக்கு சேர்க்கணும். இந்த மாதிரி கைங்கரியங்கள் எல்லாம் மடத்தில் இருக்கக்கூடிய கைங்கரியத்தை பண்ணதாருன்னா வடுக நம்பி சுவாமிகள் தான் இத்தனை கைங்கரியத்தையும் செய்து கொண்டிருந்தார். அப்போது அங்கீகிருதாந்திர பூர்ணாயகா அப்படிங்கிற திருநாமம் வடுக நம்பி தன்னுடைய சிஷ்யனாக அவரை கொண்டிருந்தபடியினாலே அவருக்கு இப்படி ஒரு திருநாமத்தையும் எம்பெருமானாருக்கு சாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாலக்கிராம பிரதிஷ்டிதா அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு. சாலக்கிராமம் இங்கே ஒரு மிதிலாபுரின்னு பேர் இருக்குது. முன்ன நாளில் மிதிலாபுரிங்கிற திருநாமத்தை கொண்டிருந்தது தொண்டனூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது கேஆர்பெட் சாலிகிராமம்னு சொல்கிறோம். எம்பெருமானார் 12 வருஷ காலங்கள் இங்கே எழுந்துள்ளிருந்தார். மேல்கோட்டை திருநாராயணபுரத்திலே எழுந்துள்ளிருந்தார். இந்த கோட்டியில் ஆறெல்லாம் மேல்கோட்டை திருநாராயணபுரம் போய் சேவிக்கலையோ செல்லப்பிள்ளை அப்படின்னு பேர். பெருமாளுக்கு செல்லப்பிள்ளை, நம்ம வீட்டில் கூப்பிடுறோம் இல்லையோ குழந்தைகளை செலவிழ அப்படின்னு கூப்பிடுவோம், அவரைத்தான் கூப்பிட்டார். எம்பெருமானார் அந்த பெருமாளையே செலவிழாயின்னு கூப்பிட்டார். வந்து வருக நம்பி வாமன நம்பி இங்கேயே வருகன்னு சொல்ல அங்கே போனார், தில்லிக்கு போனார். அங்கே போய் எல்லாம் நிறைய களவாடி போயிட்டு உற்சவமூர்த்தியை காண மேலக்கோட்டை திருநாராயணபுரத்தில் அப்படின்னு சொல்லி தில்லி ராஜாட்ட போய் கேட்க கஜானாலெல்லாம் தேடி பார்த்தார், எங்கேயும் பெருமாளை காணலை. தன்னுடைய பெண் குழந்த ஒருத்தி தன்னுடைய அந்தப்புறத்தில் ஒரு பெருமாள் விக்கிரகத்தை எழுந்துள்ள பண்ணி பூஜை புனஸ்காரங்கள் புஷ்பம் பால் பழம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாவோ அங்கே போனார், பார்த்தார். பார்த்துட்டு கூப்பிட்டு குழந்தை குடுமான்னு கேட்டார். அந்த குழந்தை எனக்கு ஒன்று நான் பூஜை பண்ணிட்டுருக்கேன் மாட்டவே மாட்டேன் அப்படின்னு விட்டாவோ. அப்புறம் பார்த்தார் எம்பெருமானாருக்கு இவரை எழுந்துள்ள பண்ணி கொண்டு போயாக வேண்டுமே, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சரி பெருமாளுக்கு திருவுள்ளம் இருந்தால் வரட்டும் என்று சொல்லி பெரியாழ்வாருடைய திருமொழியிலே இருக்கக்கூடிய பாசுரத்தை சேவித்தார். வருக வருக நம்பி, சின்ன பெருமாளாக இருக்கார் இல்லையோ, வாமன நம்பி இங்கே வருக அப்படின்னு கையை காப்பிட்டு இப்படி பெருமாளை கூப்பிட்டார். அங்கிருந்த பெருமாள் ரெண்டடி எடுத்து வைத்து எம்பெருமானாருடைய திருத்தொடையில் ஏறி அமர்ந்திருக்க வேண்டும். ஒரு சிலா ரூபத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வருவரா அப்படின்னா எம்பெருமானார் கூப்பிட்டார் வந்தார், நம்ம கூப்பிட்டா வருவரா, எம்பெருமானார் கூப்பிட்டா வந்தார் அப்படின்னா அவர் ஆதிசேஷனாக இருந்தால் மட்டும்தான் அவர் வர முடியும். இவர்கிட்ட வந்து திருத்துடையில் ஏறி அமர வேண்டும்னு சொன்னால் அவர் ஆதிசேஷனுடைய அபராவதாகமாக இருந்தால் மட்டுமே பெருமாள் வந்து திருத்துடையிலே எழுந்துள்ள முடியுமே தவிர வேறு யாருக்கும் அந்த பிராப்தம்லாம் கிடைக்காது, பூர்வர்களுக்கு மட்டுமே அது கிடைக்கும்.
அப்போ அப்படி இருக்கக்கூடிய பெருமாளை எழுந்தருளை பண்ணி செல்லப்பிள்ளைன்னு பேர். அவசியமாக இந்த கோட்டில் ஆறு சேவிக்கலையும் அவசியமாக போய் சேவிக்க வேண்டும். மண்டியா, மண்டியாலேருந்து உள்ள ஒரு 35 கிலோமீட்டர் தூரம் உள்ளே போனேன்னா இருக்கக்கூடிய உபதேசம் திருநாராயணபுரம். ஒரு நாயகமாய் ஓட உலகுடனாண்டவர் கருணாய் கவந்தகாரர் சிதகியபாணையர் பெருநாடுகான இம்மையிலே பிச்சதாம் கொள்வர் திருநாரணந்தாள் காலம்பெற சிந்து துய்மினோன்னு அந்த பெருமாளுக்கு ஆழ்வாருடைய மங்களாசாதனமே திருநாராயணன். பெருமானுடைய திருவடிக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பிராட்டி எழுந்துள்ளிருப்போம். திருநாராயணந்தாள் வெறுந்தாள் இல்லே, திருநாராயணன் பிராட்டியோடு இருக்கக்கூடிய ஆழ்வார் சொன்னார், நம்மாழ்வார் அலர்மேல் மங்க உரமாறுபா அடிக்கீழ வந்து புகுந்தேனேன்னு அவர் சொல்கிறார். இங்கே ஆழ்வார் தன்னுடைய முதல்ல நாலாம்பத்தில் சொல்லும்போது திருநாராயணன் வெறுநாராயணன் இல்லை, ஸ்ரீமன்னாராயணன் திரு என்று சொல்லக்கூடிய பிராட்டியோடு எழுந்தொழு இருக்கக்கூடிய நாராயணன் தான் நமக்கு மோட்சத்தை தந்துட முடியும் அப்படிங்கிறது தான். திருநாராயணந்தாள் காலம்பெற சிந்தித்து இம்மினோன்னு சொன்னார். அங்கே அந்த பெருமாளை போய் அவசியமாக சேவிக்க வேண்டும். மண்டியாவுக்கு உள்ளே போனேன்னா இருக்கக்கூடியது மேலக்கோட்டை திருநாராயணபுரம். மேல்கோட்டை மேற்கு பக்கத்தில் இருக்கோ இல்லையோ, அதனால் மேலக்கோட்டை கொஞ்சம் மலையாக இருக்குது. அங்கே எதுகிரின்னு பேர், யதபாத்ரின்னு அந்த மலைக்கு பேர், எதுகிரின்னு சொல்கிறோம். நாச்சியார் எதுகிரி நாச்சியாராக எழுந்துள்ளிருக்கார். அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடியது சாலக்கிராமம். எம்பெருமானார் இங்கிருந்து தமிழ்நாட்டிலேருந்து அப்படியே வந்தார். வந்துட்டு முதல்ல மேலக்கோட்டைக்கு எழுந்துள்ளலை, முதல்ல பக்கத்தில் சாலக்கிராமத்துக்கு எழுந்துடினார். அங்கே போயிருந்தார். அங்கெல்லாம் முன்ன நாளில் நிறைய சமணர்கள் பௌத்தர்கள் அவள்லாம் இருந்த நாள். அந்த நாளில் அவள்லாம் ஆறும் எல்லாம் ஒரே ஒன்று சொல்லுவா இல்லை, நம்ம எது அப்படியே பார்க்குறையோ திருஷ்டமாக இது இருக்கோ அதுதான் வசதி, அதை பார்த்துக்கோ முதல்ல. நீ திருஷ்டமாக இன்றைக்கி நான் சாப்பிட்றோமா, பசிக்கு தான் சாப்பிட முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். வேறு ஒன்றும் அவர்கள் பரபிரம்மம் இவர் தான் அவர் தான் மோட்சம் அதெல்லாம் ஒன்றுமே அவளுக்கு தெரியாது. நேராக பார்ப்பதை நம்பு, பார்க்காத நம்பாது. இப்படி தான் அவர்களுடைய உபதேசமாக இருந்தது. இதுக்கு தான் சொல்லுவ சமணர்கள், அதாவது ஆட்டிய நீச சமயங்கள் மாண்டன, நாரணை காட்டிய வேதம் கழிப்புத்தது, தென்புர்கள் வாட்டமரா வண்டமிழ் மரபாண்டதுன்னு சொல்லும்படியாக நாட்டிய நீச சமயங்கள் எல்லாம் மாண்டு போயிட்டு எம்பெருமானாருடைய திருவோதாரத்தாலே எல்லாம் மடிந்து போயின, எல்லாம் ஒன்னேன்னு சொல்லி சீவைட்டவம் எம்பெருமானார் தரிசனம் என்றுதான் சொல்லுகிறோம். அந்த ராமானுஜருடைய திருவோதாரம் ஆன பிற்பாடு தான் என்ன மதம்ங்கிறதையே அவர் ஸ்தாபித்து போயிருந்தார் எம்பெருமானார். அவர் அங்கே போனார். அங்கே போகும்போது யாரும் வரவே இல்லை, எம்பெருமானாருடைய திருவடியை யாரும் ஆசிரியக்கவில்லை. ஏன்னா அவர்கள்லாம் மதமே வேறையே வரவே இல்லை. அப்போ எம்பெருமானார் பண்ணார், ஒன்றும் சரி ஒன்று செய்யலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டார். முதலியாண்டாராக கூப்பிட்டார், தன்னுடைய சிஷ்யராக முதலியாண்டான் இருந்தார். அவரை கூப்பிட்டார், யாரும் வரவே இல்லை, ஒன்றே ஒன்று பண்ணலாம் ஆட்டம் என்னன்னாக்கா, அங்கே ஒரு இடத்துல ஒரு குளத்தில் எல்லாருமாக நித்தியப்படி தழுகப்படுறதுக்காக தேர்தத்தை கொண்டு வருவாள். அங்கே போய் முதலியாண்டான போய் அமர சொன்னார். அங்கே தேர்த்தத்தில் அந்த இடத்துல தேவரையருடைய திருவடி முதலியாண்டானுடைய திருவடி படும்படியாக அங்கே போய் உட்காந்துக்குவோம். உட்காந்துட்டின்னா மேற்கொண்டு நடக்கிறது நடக்கும் அப்படியே பார்த்துக்கிறேன் அப்படின்னு பெருமானார் அழைச்சி விட்டுட்டார். இவர் போனார், முதலியாண்டான் அங்கே போனார். போன உடனே அந்த குளத்துக்கு பக்கத்தில் உட்காந்துட்டார். அந்த தேர்த்தத்தில் தன்னுடைய திருவடியை நீட்டிக்கொண்டார். எல்லாரும் வந்தால் வர்றவாள்லாம் பார்த்துட்டே இருந்தால் கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணிட்டா, எல்லோரும் முதலியாண்டானுடைய திருவடியில் வந்து விழுந்துட்டான். இது எம்பெருமானார் பண்ண பரோபகாரம்னு சொல்ல வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய சமணர்கள் பௌத்தர்கள் அத்தனை பேரையுமாக சேர்த்து முதலியாண்டானுடைய திருவடி, ஏன்னா எம்பெருமானார் வந்திருக்கார், அந்த எதி காஷையாடை உடித்து கொண்டு வந்த எதினா அவளுக்கு ஒவ்வொரு ஒவ்வாது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த மதத்துக்கு அவர்கள் மதிப்பே கொடுக்காமல் இருந்தார்கள். அப்படி இருக்கும்போது எம்பெருமானார் வந்திருக்காருன்னு யாரும் வரவே இல்லை, பார்த்தார் நம்ம போய் உட்காந்துக்க கூடாது என்ன பண்ணலாம், ஒரு சிஷ்யன் மூலமாக ஒரு அடியவன் மூலமாக இவர்களை எல்லாம் ஆட்படுத்துவோம் என்று சொல்லி அங்கே போய் முதலியாண்டான் அமர்ந்தார். பிற்பாடு எல்லாருமாக வந்து அந்த தேர்தத்தை இருக்கும் பொழுது எல்லாருமாக திருவடிகளை விட அங்கிருந்து எல்லாரும் எம்பெருமானாருடைய திருவடிக்கு வந்து அங்கே விழுந்தார்கள், சரணம் பத்தினார்கள்னு சொல்லுவார். அப்படி இருக்கக்கூடிய இடத்த மிதிலாபுரின்னு பேர். அந்த இடத்துல நிருசிம்ம சன்னிதி இருக்குது. அங்கேயே பல ஆண்டுகள் எம்பெருமானார் எழுந்தருளி பெருமாளுக்கு நரசிம்மருக்கே திருவாராயணம் என்றிருந்தார். அங்கே அப்படி இருக்கக்கூடிய இடத்த சால கிராமம் அப்படின்னு அந்த இடத்துக்கே பேர் சூட்டின பெருமையும் பகவத் ராமானுஜரையே சாரும். அங்கே மிதிலாபுரின்னு இருந்தது சால கிராம மூர்த்தி என்று சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய நிருசிம்ம மூர்த்தியும் இருக்கிற அப்படின்னால அந்த இடத்துக்கே சால கிராமம், முக்தி தருங்கக்கூடிய க்ஷேத்திரம் அங்கே முக்தினா சால கிராமம் சொல்லுவோம். இங்கே இருக்கக்கூடிய மிதிலாபுரிக்கு அதுக்கு தான் சால கிராமம், சால கிராம பிரதிஷ்டிதாங்கிற திருநாமம். அங்கே இருக்கக்கூடிய அடியவர்கள் எல்லாம் தன்னுடைய திருவடிக்கு ஆட்படுத்திடப்படினாலே அங்கே சால கிராம பிரதிஷ்டிதா அப்படிங்கிற திருநாமம் எம்பெருமானாருக்கு சொல்லலாம். அப்புறம் ஸ்ரீ பக்த கிராமபூர்ணேஷா அப்படின்னா தொண்டனூர் நம்பிக்கு, தொண்டனூர் நம்பி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தொண்டனூர் எழுந்து இருக்கிற பக்கத்தில் இருக்கோ இல்லையோ, அந்த தொண்டனூரில் பெருமாளுக்கு
நம்பி பெருமாள் நம்பி நாராயணமூர்த்தின்னு பேர். அங்கே பெருமாளை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், விளக்கு இல்லை, மின்சாரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு மூலஸ்தானத்திலலாம் விளக்கெல்லாம் முன்ன நல்லா இருக்காது. இங்கே இப்போவும் மலநாட்டு உபதேசங்களுக்கு போனேலாம், கேரளான்னு சொல்கிறோமே, சேரநாடு, இந்த சேரநாட்டு உபதேசங்களுக்கெல்லாம் போனேன்னா உள்ளுக்குள்ளெல்லாம் இந்த மாதிரிலாம் விளக்கெல்லாம் இருக்காது, மின்சார விளக்கு இல்லை. அங்கே மின்சார விளக்கு இல்லாத இடங்கள் தான். சில இடத்துல போய் ஸ்தாபனம் பண்ணோன்னா சுவாமி தன்னுடைய, அதாவது சுவாமி வெளுக்குடி சுவாமி, அங்கே இருக்கக்கூடிய ஜனார்தன பெருமாளுடைய சன்னிவேசம் அங்கே பட்டத்துக்காக திருவஞ்சிக்கலத்தில் ஸ்தாபனம் பண்ணணும், பிரதிஷ்டாபனம் பண்ணணும்னு போய் கேட்டபோது அவர்கள்லாம் என்ன தெரியுமா சொன்னால், சில நிபந்தனைகள்லாம் பண்ணான். அங்கே வந்தாக்க முதல்ல மின்சார விளக்கு உள்ளுக்குள்ளே போடக்கூடாது. ரெண்டாவது, பக்தர்கள்லாம் வந்தால் நம்ம இங்கெல்லாம் சட்டையை கட்டுறது கொஞ்சம் சங்கோச்சப்படுவோம். இங்கே தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லுது, தமிழகத்தில் சொல்லக்கூடிய கலாச்சாரம் என்னென்னா சட்டையை கட்டுவிட்டால் என்னவோ ரொம்ப ஒரு மாதிரி நினச்சிப்போம். அது கூடாது, பேசக்கூடாது. நம்ம போவோம் பாருங்கள், சன்னிதிக்கு போனோம்னா ஒரே பேச்சு, வளவளவளவளவளவள, நீ என்ன வீட்டில் இருக்குமோ அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே தான். சன்னிதிக்கு எதுக்காக போகிறேன்னா, இல்லை அந்த மாமி வருவா பார்த்து கதையெல்லாம் சொல்லுவா, அதுக்காக போனேன் சன்னிதிக்கு. பெருமாளை சேவிச்சா நீ என்ன வசன சாத்திருந்தாருனா, தெரியவே தெரியாது, அந்த மாமியை பார்த்தேன், பேசினேன், அப்பா ஒரே துக்கமாக சொன்னான், சரி அப்படின்னு சொல்லிவிட்டு பெருமாளை கையை கூப்பிட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். இப்போ சன்னிதிக்கு எதுக்காக போகிறோம் அப்படின்னா, எல்லாருடைய அங்கங்கே வம்பு தும்புகளை பேசுகிறதுக்காக போகிறோம், பண்ணவே விடாது. அவள் சொன்ன நிபந்தனை என்னென்னா, சேரநாட்டில் ஒன்று உள்ளுக்குள்ளே மின்சாரத்தை கொண்டு வருவது கூடாது. ரெண்டாவது, அங்கே சட்டை எல்லோரும் போட்டுட்டு வரக்கூடாது. மூணாவது, இங்கே இருக்கக்கூடிய வளவளான்னு பேசக்கூடாது. இந்த மூன்று நிபந்தனைகளுக்கு ஒத்துக்கொள்வதாக இருந்தால் இங்கே ஸ்தாபகம் செய்யலாம்னு சொல்லிட்டா. நம்ம ஊரில் சொல்ல முடியுமா சொல்லுங்க, சன்னிதிக்கு வந்தால் பேசக்கூட கூடாதுங்கிற சுவாமி அப்படின்னு போச்சுனாலேருந்து வரவே மாட்டான், சன்னிதிக்கே வரமாட்டாவா. இங்கே இருக்கக்கூடிய நிலைமை இங்கே, பெருமாளை பார்த்தோன்னா அவரை மட்டும்தான் சேவிக்கணும், அவருடைய திருவடியில் தான் நம்ம கண்டு போகணுமே தவிர வேறு எங்கேயும் போய் அங்கே அக்கப்போரெல்லாம் பேசக்கூடாது. அது பேசுறதுக்குடிய இடமும் கிடையாது. இது எங்கே பேசணும் அப்படின்னா, நம்ம எங்கேயுமே ஆரை பற்றி பேசுறதுக்கே இல்லை. குத்தம் பார்க்கக்கூடியவா மூணே பேர் பார்க்கலாம், பெருமாள் பார்க்கலாம், பிராட்டி பார்க்கலாம், யமதர்மராஜா மூணு பேர் பார்க்கலாம், இவா தான் குத்தத்தையே பார்க்கலாம். ஆனால் இவா மூணு பேர் மட்டும் பார்க்குறதே இல்லை, வச்சு எல்லோரும் தான் பார்க்குறோம். அப்போ குத்தத்தை குத்தம் இருந்தால் நான் குத்தத்தை குணமாக பார்த்துக்கோ, முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். அந்த குணம் இருந்தால் தான் வாத்சல்யம்னு சொல்லிடுவேன். குத்தத்தையே குணமாக பார்க்கக்கூடிய வாத்சல்யம் யாருக்கு உண்டு? பெருமாளுக்கு மட்டும்தான் உண்டு. அப்போ இப்படிலாம் இருக்கக்கூடியது, அப்பேற்பட்ட வசதியான இடம்தான் மலநாட்டு உபதேசங்கள். மின்சார விளக்கே கூடாது அங்கேயும் இல்லை. எங்கே தொண்டனூரில் போய் பார்த்தேன்னா நிறைய உபதேசங்கள் இப்போ மின்சார விளக்கு வந்துருதோ, அங்கங்கே அவாவா தேர்த்தத்துக்காக கொண்டு வந்துட்டா, உள்ளுக்குள்ளே எல்லாம் கொண்டு வந்தாச்சு, போனால் எல்லாம் வசதி தேர்த்தம் எல்லாம் கொண்டு வந்தாச்சு. காவேரியில் ஜலம் இல்லை, ஜலம் இருந்தாலும் கொண்டு வரதுக்கு ஆள் இல்லை. புறப்பாடு கண்டுறோம்னா புறப்பாடு கொண்டு வரதுக்கு ஆள் இல்லை, எதுக்குமே ஆள் இல்லை. எல்லாம் இழுவண்டி, ஒரு சக்கரத்தை மாட்டி வச்சுன்னா தரதரன்னு இழுக்க வேண்டியதான். பெருமாளும் அப்படியே வரப்போகிறார், அப்படி குலுங்க போகிறார், என்ன ஆகும் ஏதாப்பறம் ஒன்றும் தெரியாது, அவர் பாட்டு குலுங்கிட்டே வரப்போகிறார். அப்படி இருக்க இப்படி தான் இருக்குது இன்றைக்கி ஸ்திதி. ஆனால் பண்ணுற மூலியம் எல்லாம் ஸ்ரத்தையாக பண்ணுற மூலியம், அதுதான் நம்ம இப்போ நம்ம ஆச்சரியமாக ரொம்ப அனுசரித்து போக வேண்டிய விஷயம். இத்தனைக்கும் பண்ணணும், இவ்வளவும் பெருமாளுக்கு பண்ண வேண்டும்ங்கிற ஆசை, அந்த ஆசை பிரீதியோடு இருக்கிறபடினால நமக்கெல்லாம் நிச்சயமாக கிருப்பை, பெருமாளுடைய கிருப்பை நன்னா உண்டு. இந்த சன்னிதிக்கு வந்து அத்தனை பேர் பண்ணிட்டு எல்லாம் நன்னா தான் நடக்கும். என்ன சொல்ல வந்தோம், மின்சார விளக்கு இல்லாத நாள் அங்கே இன்றைக்குமே ஒரு கண்ணாடியை கொண்டு வருவா சேவை பண்ணி வைக்கணும்னா. வெளியில் எப்போ உச்சிகால வெயில் வருதோ அந்த வெயிலுக்கு தகுந்தாப்பில் கொண்டு வருவா, கொண்டு வந்து தான் சேவை பண்ணி வைப்பா. நம்பி நாராயணமூர்த்தின்னு அங்கே பெறுவாள் பெருமாளுக்கு. பஞ்சநாராயண பிரதிஷ்டை செய்தவர் எம்பெருமானார். ஐந்து இடங்களிலே பெறுவான், சௌமிய நாராயணன், செல்வ நாராயணன், நம்பி நாராயணன், அதுக்கப்புறம் கதகில் இருக்கக்கூடிய வீரநாராயணன், சென்னக்கேசவ நாராயணன். இப்படி பெருமாளெல்லாம் ஸ்தாபனம் பண்ணினபடினாலே அவருக்கு பஞ்சநாராயண பிரதிஷ்டிதான ஒரு திருநாமம் கீழே பார்த்துருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய நம்பி நாராயணமூர்த்தி பெருமாள் அந்த சன்னிவீதத்தில் ஒரு சுவாமி எழுந்துருந்தார், நம்பி. அவருக்கு தொண்டனூர் நம்பின்னு பேர். தொண்டனூர்னா அங்கே இருந்தக்கூடிய ராஜாவுக்கு பேர் விட்டல தேவராயன்னு பேர். பிட்டி தேவராயன், பிட்டி தேவராயன்னு சொல்லுவார். அந்த பிட்டி தேவராயன் தன்னுடைய மகளுக்கு பிரம்மராட்சசி பீடித்து விட்டது. அவர் ஒரு ஜெயினர் சமரராக இருந்தார். அவருக்கு நமக்கு நம்ம சம்பிரதாயமும் அதுவும் ஒன்றும் ஒன்றும் ரொம்ப தூரம் ஒன்றுமே தெரியாது அவருக்கு. ஆனால் அந்த ராஜா இருந்தார், அவருடைய பெண் வஸ்திரமே இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்தாள். பெரியவளாகவும் ஆயிட்டா, ஆனால் வஸ்திரமே இல்லாமல் வெளியில் ஓடிட்டுருந்தா. பார்க்குறவாளுக்கு பெற்றவாளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையோ. அவள் என்ன பண்ணா, என்ன பண்ணினாலும் ஜைன மத குருகள்லாம் எல்லாரும் இருக்கா, சமணங்கள் எல்லாம் குருக்கள்லாம் இருக்கா, இருந்தாலுமே கூட எதுவும் பண்ண முடியல. ஏதோ பிரம்மராட்சசி பிடிச்சிருத்தோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ இருந்தபோது எம்பெருமானார் அங்கே எழுந்துடினார். அந்த பக்கத்திலே ராஜாவுக்கு ரொம்ப அணுக்கராக இருந்தவர் தொண்டனூர் நம்பி. அந்த சுவாமி இருந்தார், அவர் சொன்னார், எம்பெருமானார் எழுந்துள்ளிருக்கார், தேவரீர் ஒன்று பண்ணலாம். தேவரீர் வந்து எம்பெருமானாருடைய திருவடி, ராமானுஷர் எம்பெருமானார்னு சொல்கிறது அப்படியே ராமானுஷர் சொல்லிட்டு இருக்கேன்.
எம்பெருமான்னு சொன்னால் பெருமாளை சொல்லும், எம்பெருமானார்னு சொன்னால் அவரையே ஆட்படுத்தி வச்சுருந்தாரோ இல்லையோ எம்பெருமானார் அப்படின்னா, எம்பெருமானாரோங்கிற திருநாமத்தை கொடுத்து திருக்கோட்டியூர் நம்பிகள் கொடுத்தார். அவருடைய ஆச்சாரியர் ஒரு சிஷியனுக்கு திருநாமத்தை கொடுக்க முடியுமா? சிஷியனுக்கு சொன்னால் பாப்பா எழுந்துடும் இப்படி தான் சொல்லுவோமே தவிர அவருக்கு பேரெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டா. பேர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிஷியன் இருந்தார்ன்னு சொன்னால் அது பகவத் ராமானுஜர் மட்டுமே இருக்க முடியும். அவர் கொடுத்தது எம்பெருமானாருங்கிற திருநாமத்தை கொடுத்தது திருக்கோட்டியூர் நம்பிகள் கொடுத்தார். ஏன்னா பரம கிருபையே வடிவாக இருந்தபடினாலே எம்பெருமானார்னு அவருக்கு திருநாமம் ஏற்பட்டது. அங்கே இருக்கும்போது நிறைய பேர் எல்லோரும் வந்திருக்கா எம்பெருமானாரை வந்து ஆசிரிக்க வேண்டும் என்று சொல்ல, அப்போ வெட்டி தேவராயன் இடத்துல சொன்னான். அவர் கொஞ்சம் போகாமே இருந்தார். அவள் ஆற்று அவள் ஆற்றுல இருக்கக்கூடிய தர்மபத்தினி சொன்னால் தேவாள் கொஞ்சம் போய் பார்த்தா தேவரான் எம்பெருமானார் திருவடியில் விழுந்து பார்ப்போம், அவருடைய கிருபா கட்டாட்சம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறா. வருவோமே போகலாமே அப்படின்னார். கடைசி வரைக்கும் போகல. அப்புறம் ஒரு நாள் சரி அவருக்கே தோணித்து சரி போய் சேவிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு போய் சேவிக்க, ஒன்றும் இல்லை ஒன்றும் வேண்டாம் இந்த சந்நிதியில் அங்கே இருக்கக்கூடிய ஏரியில் போய் தேர்த்த மாடு, போய் நரசிம்மரம் அங்கே இருக்கக்கூடிய நரசிம்மரை போய் சேவிங்கோ, நித்தப்படி சேவிச்சுட்டு வாங்கோ, ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாக போடும் அப்படின்னு சொன்னார். போனால் தேர்த்த மாடினா போய் நரசிம்மரை சேவித்தா அவ்வளோதான், அன்னிலேருந்து பிரம்மராசியே போயித்து ஒன்றுமே இல்லை நன்னா ஆகிட்டா. எல்லாரையும் போல வஸ்திரத்தை உடுத்தி கொண்டால் ரொம்ப நன்னா ஆச்சரியமாக அலங்காரம் பண்ணா, இவ்வளவு ஆச்சரியமாக பிரம்மராட்சஸ் பல வருஷங்கள் இருந்தது, ஆனால் ஒரே ஒரு க்ஷணத்தில் எம்பெருமானார் போக்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இவருடைய பிரபாவம் முன்னாடியே இல்லையா? யாதவ பிரகாசர் காலத்தே ஒரு இருந்த ஒரு பிரம்மராட்சஸை போக்கினவர் அவரே வல்லவா எம்பெருமானார். அதுக்காக அவருக்கு அத்தனை ஒரு கிருபை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய திருவடியிலேயே வந்து விழுந்து தேவரை தான் அடியனுக்கு இன்மையில இன்னிலேருந்து ஆச்சாரியர் அப்படின்னு அவரை ஆசிரியத்தவர் தான் பிட்டி தேவராயன். அவருக்கு பஞ்சசம்ஸ்காரத்தை சாதித்து அவருடைய தர்மபத்திரிக்கும் சாதித்து எல்லாருக்குமாக அவர் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டார். சமண மதத்தில் இருந்தவா அத்தனை பேர் அவள் அரசவையில் இருந்த எல்லாரையும் கூட்டிட்டு வந்தார். கூட்டின்னு வந்து திருவடியில் விழ வச்சார். எல்லாருக்கும் பஞ்சசம்ஸ்காரம் அன்றைக்கே ஆயிடுது. எல்லாரும் மாறுட்டான்னு சொல்கிறதுக்கு இல்லை, எல்லோருக்கும் கிருபை கிட்டுத்துன்னு சொல்லணும். மாறுட்டான்னு சொல்லுவா. என்ன சொல்லுவானா, பொதுவாக எம்பெருமானார் எல்லாரையும் மாற்றிட்டாருன்னு விடுவா. மாற்றிட்டவாள் யாரையும் மாற்றலாம் முடியாது. நமக்கு ஏதோ ஒரு குணம் இருக்குது, அந்த குணம் சில பேருக்கு பிடிக்காது, ஆத்துக்காரிக்கே பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமாக சொல்லணும்னா ஆற்றுலே இருக்கும் ரெண்டு பேருக்கு, இவாளுக்கு ஒரு குணம் இருக்கும், இவாளுக்கு சுட சுட சாப்பிடணும்னு இருக்கும், அவளுக்கு கொஞ்சம் ஆறி போய் தான் சாப்பிடணும்னு இருக்கும். இது ரெண்டே ஒத்து போகிறதோ? இது சாப்பிட்றதுலே இவ்வளவு கட்டாக இருக்குன்னா ஒருத்தரை போய் ஒருத்தர் திருவடியில் போய் விழுன்னு சொன்னால் ஆறான உருவா ஆறு விடமாட்டான். அவர்களுக்கே பிடித்திருந்து பிரீத்தி இருந்தால் மட்டுமே அது நடக்குமே தவிர தன்னை மாற்றிக்கணும் மாற்றிக்கோன்னு சொன்னாலும் ஆறு மாற்றிக்கிறதுல லோகத்தில் முடியவும் முடியாது அந்த காலகட்டம். ஆனால் அப்படி திருவடியிலே வந்து விழுந்தார்களே எதற்காகனு சொன்னால் எல்லாம் அறிந்திருந்தபடினாலே வந்து விழுந்தார். அவருக்கு திருநாமம் சாத்தினார் இன்னிலேருந்து விஷ்ணுவர்தன் அவருக்கு திருநாமம். பிட்டி தேவராயன் இருந்த சமணன் அவனுக்கு என்ன திருநாமம் விட்டார் என்னார், பிட்டி தேவராயன்கிற திருநாமத்தை மாற்றி விஷ்ணுவர்தன். ஏன்னா பஞ்சசம்ஸ்காரம் ஆகிடுதோ இல்லையோ? பஞ்சசம்ஸ்காரம்னா சங்கு சக்கரம் ஸ்தாபகா புன்றஹா மந்த்ரஹா ததானாம மந்த்ரோ யாகஸ்ய பஞ்சமஹா என்று பஞ்சசம்ஸ்காரம் ஆகி அவர் தாசன்கிற தாசிய திருநாமம் கிட்டித்து என்ன தாசிய திருநாமம் கொடுத்தார் அவருக்கு, விஷ்ணுவர்தன் அப்படிங்கிற திருநாமத்தை கொடுத்து பல கைங்கரியங்களில் ஈடுபட்டிருந்தார். இதெல்லாம் ஆறு மூலமாக நடந்ததுன்னா தொண்டனூர் நம்பிங்கிற சுவாமி, அந்த தொண்டனூர் நம்பிக்கும் ஆச்சாரியராக இருந்தபடியினாலே அவருக்கு ஸ்ரீ பக்த கிராம பூர்ணேஷா அப்படிங்கிற திருநாமத்தையும் அவருக்கு கொடுக்கலாம். இன்னும் ஒரே ஒரு திருநாமம் விஷ்ணுவர்தன ரட்சகா. இப்போ கேட்டல இந்த சரித்திரம் பூரா கேட்டல பார்த்தியலா, விஷ்ணுவர்தனனுடைய திருக்குழந்தை ஒரு பெண் குழந்தையை ரட்சித்து கொடுத்தபடியினாலே அவருக்கு விஷ்ணுவர்தன ரட்சகா. ரட்சகன்னா காப்பாளன். ஆறு காப்பாளன், சிவன் நாராயணன் காப்பாளன். காப்பாளன் என்பது வேறாருமன்னு காப்பாளன்னு சொன்னால் நம்ம ரட்சிக்கிறது ஆறு அப்படின்னா அவர் தான் சிருஷ்டி பண்ணுறார், அவர் தான் நம்ம ரட்சிக்கிறார், அவரே நம்மை முடித்து கொண்டு அவருடைய திருவடி நிலைகளிலே சேர்த்து கொள்ளுகிறார். அதைத்தான் சொல்லணும், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்று சொல்லக்கூடியது. பெருமாள் மேலே இருக்கக்கூடிய சீவிகுண்டத்திலே பரவாசுதேவனாக எழுந்துள்ளிருந்து அதுக்கப்புறமாக தன்னைத்தானே வகுத்து கொண்டு வியூகவாசுதேவனாக ஷீராத்தியிலே எழுந்துள்ளி அதற்கு பிற்பாடு அங்கிருந்து தன்னை வகுத்து கொண்டு பிரத்யும்ன அனிருத்த சங்கர்ஷணர்களாக தன்னைத்தானே வகுத்து கொண்டு எல்லா விதமான சிருஷ்டி சிதி சம்ஹாரம் எல்லாவற்றையும் நடத்துகிறபடினால அவருக்கு இத்தனை திருநாமமும் உண்டு. பரவாசுதேவனும் அவருக்கு, வியூகவாசுதேவனும் அவருக்கு, பிரத்யும்ன சங்கர்ஷண அனிருத்தங்கிற திருநாமமும் அவனுக்கு. என்ன இடத்திலேன்னு சொன்னால் ஒன்று வைகுண்டத்திலே, இன்னும் திருப்பார்கடலே, அங்கேயே பல திருநாமங்களும் ஏற்படுகிறபடினால அங்க ரட்சகன் அவன். இங்கே இந்த லோகத்தை இந்த பூலகத்தை ரட்சிக்கக்கூடியவர் பகவத் ராமானுஷர் அப்படிங்கிறதுனால தான் ஸ்ரீ விட்டுவர்தன ரட்சகா. அவனுடைய குழந்தையும்
அவரே ரட்சித்து கொடுத்தார். இந்த ரட்சி கொடுத்தார்னா தான் குழந்தைய ரட்சித்து கொடுத்துட்டா நீ மதம் மாறிடுவா சொல்லுவாளோ இல்லையெல்லாம். எல்லாரும் என்ன சொல்லுவா, ஓம் பொண்ணுக்கு அவர் தேவை பண்ணிவிட்டார் அதனால நீ மதம் மாறிடுவா அப்படின்னு கேட்பா. எல்லாரும் அவா எல்லாரும் சூழ்ந்துட்டா, எம்பெருமானாரை எல்லாரும் சூழ்ந்துட்டா, என்னவா நீ அவனை மாத்துவே, இது நாள் வரைக்கும் ஒன்றும் பண்ணலை அவள்லாம், திடீர்னு ஒரு நாள் என்னமா நீ அவரை சேர்த்துப்பே அப்படி சொல்லி மதத்தை மாறிவிட்டாரா, கூடவே கூடாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு எல்லாருக்குமாக சேர்த்து தான் எம்பெருமானார் எல்லா சைவ அதாவது சமணர்கள் பௌத்தர்கள் எல்லாரும் வந்து ஒரு திரையை இட்டுக்கொண்டு ஆதிசேஷனுடைய தன்னுடைய சிதியை எடுத்துக்கொண்டு 1000 பேருக்கும் அத்தனை பேருக்கும் பதில் சொன்னார் எம்பெருமானார். பலர் திருவடிகளிலே விழுந்தார்கள், பலர் மாண்டு போனார்கள், பலர் தூர அடிக்கப்பட்டார்கள். இப்படியெல்லாம் எம்பெருமானாருடைய திருவடியை பற்றினவர்கள்தான் இந்த மேலக்கோட்டைன்னு சொல்லக்கூடிய பிராந்தத்தில் எழுந்தோடிருந்த சமணர்களும் பௌத்தர்களும் இருந்தவர்கள். அப்படி இருக்கக்கூடிய பகவதி ராமானுஜருடைய ஸ்ரீ விட்டுவர்த்தன ரட்சகாங்கிற திருநாமம் 90வது திருநாமத்தோடு இன்றைக்கி நிறுத்திருக்கோம். இன்னும் 91லேருந்து ஆரம்பித்து 108னா இன்னும் 18 திருநாமங்கள் உண்டு. 18 சொன்னால் எம்பெருமானார் 18 பரியாயம் திருக்கோட்டியூருக்கு எழுந்துள்ளார், அது ஒரு முக்கியம். 18ன்னு சொன்னால் பகவத்கீதையிலே சொல்லப்படுகிற அத்தியாயங்கள் 18. 18ன்னு சொன்னால் அட்டாதச ரகசிய கந்தங்களை அருளினவனான பிள்ளை உலகாசிரியன், எல்லாம் 18ன்னு சொல்லும்படியாக 18ங்கிற ஒரு எண்ணிக்கைக்கே ரொம்ப ஆச்சரியமானது. விசாகத்துலேருந்து ஆரம்பிச்சோன்னா திருவாதிரை திரும்ப 18 தான் வந்து நிற்கும். அந்த நட்சத்திரத்தை திரும்பி பார்த்தாலும் 18வது நட்சத்திரமாக திருவாதிரை வந்து சேரும். அப்பேற்பட்ட தத்துவமும் அவனே. தத்த தரிசின்னு சொல்லப்படுகிறதான பூர்வாச்சாரியருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவோம், எம்பெருமானாருடைய திருவடிக்கு பல்லாண்டு பாடுவோம், பாகவதர்கள் அத்தனை பேருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடுவோம். காலையிலே பாலபோகம் உண்டோ இல்லையோ, அவரவர்கள் வீட்டிலே இல்லத்திலே பெருமானுக்கு திருவாராதனம் நடந்ததோ இல்லையோ, சந்நிதிக்கு வந்து கைங்கரம் பண்ணணும்னு எல்லாரும் வந்தாச்சு, ஆயிடுது 11:30 ஆரம்பித்தேன்னு நினைக்கிறேன், 1 மணி நாழி ஆயிடுது. சிலருடைய கண்களிலே அப்படியே கொஞ்சம் சொக்குவது போல தோன்றுகிறது, சிலருக்கு பசியினாலே மயக்கம், சிலருக்கு புரியாதபடியினால மயக்கமோ புரிந்தபடினாலே மயக்கமோ அடியேனுக்கு புரியவில்லை. ஆனாலும் பொறுமைக்கும் பல்லாண்டு பாடிக்கொள்ளுவோம். செங்கன் திருமுகத்து செல்வத்திருமாளால் எங்கும் திருவுருள் பெற்று இன்புற்றிருக்க வேண்டுமென்று பிரார்த்திப்போம். எம்பெருமானாருடைய திருவடிக்கு எம்பெருமானார் தரிசனம் என்ன இதற்கு நம்பெருமாள் பெயரிட்ட நாட்டு வைத்தார். அம்புவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயல் அறிகைக்காயின்னு சொல்லி ஸ்ரீமன் மகாபுதபுரே ஸ்ரீமத் கேசவயஜனா காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம் அப்படின்னு சொல்லி சுவாமி திருவடிக்கும் பல்லாண்டு, சுவாமியினுடைய திருக்குமார திருவடிக்கும் பல்லாண்டு. ஏன்னா ஒரு நாள் சொல்ல சொல்லிட்டே அதுக்காக திருவடிக்கும் பல்லாண்டு, பாகவதர்கள் அத்தனை பேருடைய திருவடிக்கும் பல்லாண்டு பாடி அமைகிறேன், க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீர திருவடிகளே சரண். சுவாமி சுவாமி சிவ கிருஷ்ணன் சுவாமி எழுந்துருக்காருங்க, அவருடைய திருமாளிகையில் வரக்கூடிய 22ஆம் தேதி நவம்பர் 22 அவருடைய திருமாளிகையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் திராவிட வேதம் அப்படின்னு சொல்லப்படுகிற 4000 திவ்ய பிரபந்தம், அதில் இருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தங்கள் எவ்வளவு சேவிக்க முடியுமோ, அது கோயில் திருவாய்மொழியாக இருக்கலாம், நித்தியானுசந்தானமாக இருக்கலாம், அது சுவாமி அதை முடிவு பண்ணுவார். அவருடைய இல்லத்தில் பாராயணம் நடக்கிறது, அதாவது திராவிட வேத பாராயணம் நடக்கிறபடினாலே சகஸ்ரநாம கோட்டியும் ஏற்பாடாயிருக்கு. அவருடைய திருமாளிக்கு சென்று சுவாமியை அவருடைய குடும்பத்தினுடைய க்ஷேமலாபத்துக்கு எல்லோருமாக பிரார்த்தித்து கொள்வோம். அது நடக்குது 22-11 நவம்பர் மாதம். அவசியமாக அவருடைய திருமாளிக்கு போகணும்னு பார்த்து அடியே நான் ஊருக்கு வருவேன், கிராமத்தில் இருப்பேன். உற்சவத்துக்காக கார்த்திகையில் கார்த்திகை உற்சவம் வருதே, பத்திரிகையெல்லாம் வாங்கிட்டு போயேன்னு நினைக்கிறேன். அதை அந்த உற்சவத்துக்கு அடியே போயிடுவேன், அங்கே ஊருக்கு போயிடுவேன் கிராமத்துக்கு. அதனால் சுவாமிகள் இங்கே இருக்கக்கூடிய சுவாமிகள் அதை எடுக்கணும். சுவாமி அர்ச்சனை சுவாமி தான் முன்னின்று நடத்தி அதை சுவாமியுடைய திருவடிக்கு எல்லோரும் பல்லாண்டு வாழணும் பிரார்த்திச்சுக்கிறேன். மேற்கொண்டு அன்னைக்கு தேதிக்கு அடியேன் ஆச்சு அடியேன் இருக்கட்டும். மேற்கொண்டு சுவாமியை சாதிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த வேணுகோபால் சுவாமி அவர்கள் வாசிப்பார், சாதிப்பார், நல்லா கேட்டு பிரார்த்தனை. அந்த கைசிக்கு புராணத்தை பற்றி சில வார்த்தைகள் சுவாமிக்கு சாதிக்கும்படி முன்கூட்டியே ஒரு 3 நாள் போறதுக்கு முன்னாடி சுவாமி இங்கே சாதி நிமிஷம் அதையும் பிரார்த்தனை பண்ணுறவங்க முன்னாலே.
அடுத்தபடியாக 15ஆம் தேதி அடுத்த சன்னதி உற்சவம் 15ஆம் தேதி கோயில் மணவாள மாமுனியினுடைய திருநட்சத்திரம். ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி, பெரிய தீயர் அப்படின்னு சொல்லுவாள். அவர் சுவாமியுடைய திருநட்சத்திரம் இதே ஞாயிற்றுக்கிழமை தான் வருது. சாமி அடியனை வந்து ஃபஸ்ட்டுன்னு கேட்டார். என்ன சாமி, 10 பேர் கூட இல்லையே சாமின்னு. என்ன அர்த்தம்? அப்படியே அவன் வருத்தப்பட்டுட்டேன், என்ன ஒன்றும் பண்ண முடியாது சார். அடியே அப்போ விட மாட்டேங்கிறேன், எல்லாரையும் இது பண்ணுறேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தோதாங்க காலம்பரிசன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு காலம்பரையும் வச்சு பார்த்தேன், சாயிரமும் வச்சு பார்த்தேன். அவள் வார்த்தைக்கு தான் போயிடணும் நான், அது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி பெரிய தர்ம சங்கடமான சூழ்நிலை. இந்த தர்ம சங்கடம் கொடுக்கக்கூடாது. அந்த நாமாவும் எல்லாருமே சாதிச்சார் சொன்ன அந்த ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷ அவ்வளோ அருமையான சொற்கள். அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி யார் இருபது ஸ்டாக்கியம் அழகாக சொல்ல மாட்டார். இன்னும் நம்முடைய பாக்கியம் சாமி நமக்கு கிடைச்சிருக்கு. அவர் திருமணி பண்ணாது பாடி இது பண்ணோம். அது 15ஆம் தேதி உட்படா சரி சண்டே மணவள மாமி 15 சாமி இருக்கலாம். வந்து அன்னைக்கு அந்த பெரிய தீயரை பற்றி சாமி சாதி கூட சொல்லலாம். அதுக்கு முன்னாடி எல்லாம் இன் பிட்வீன் கைசை புராணத்தை பற்றி சாமி ஏற்பாடு பண்ணுறாடி எல்லாம் வந்து கேட்டாலும் உங்களுக்காக தான் அடியான் பண்ணுறோம் மேடம். உங்கள் சார்பில் அடியன்னு கேட்கலாம். அடியை ஒருத்தன் உட்கார வச்சு கேட்க முடியாது. அதனால் நம்மளாம் சேர்ந்து சாமிக்கு ஏற்பாடு கொடுத்து அதை கேட்கும்படி சாதிக்கும்படி பிரார்த்தனை பண்ணுறேன். 15ஆம் தேதி சண்டே இதே போல் காலம்பெற 9 மணிக்கு பேரேஜுடைய திருநட்சத்திரம் ரொம்ப விசேஷமாக நடக்கிறது. மறுநாள் அதாவது வேலுப்படி சுவாமி சாய்ப்பாங்க, ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தரை கூட்டின்னு வாங்கன்னு சொல்லுவேன். அப்போ தேவாலெலாம் அதுமாரி பண்ணணும். ஒருத்தர் ஒருத்தர் கூட்டு வந்தால் கூட போகாது, ஒருத்தர் 4 பேரை கூட்டு வந்தால் கூட நல்லா இருக்கும். அவசியமாக பண்ணணும். பிரச்சாரம்ங்கிறது நம்ம சம்பிரதாயத்தில் பிரச்சாரம்ங்கிறது ரொம்ப முக்கியம். பிரச்சாரம்ங்கிறது எத்தையோ வேணும் அங்கே பண்ணுறோம் இங்கே பண்ணுறோங்கிறது இல்லை. நம்ம சம்பிரதாயத்தை பற்றி சொல்கிறோம், பகவானை பற்றி சொல்ல போகிறோம், ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எப்படி நமக்கு காட்டி கொடுத்துருக்காங்கிறத சொல்ல போகிறோம், சம்பிரதாயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத சொல்ல போகிறோம். அதைத்தான் சொல்ல போகிறோமே தவிர இல்லாத ஒன்றை புதுசாக தெரித்து சொல்லுவது நம்முடைய வழக்கமாக இருக்கவும் கூடாது, அது நிற்கவும் இருக்காது. அதற்காக பிரச்சாரங்கிறதும் விசாரம் என்பதும் உபசாரம் என்பதும் இதெல்லாம் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். பகவத் ராமானுஜர் கடைசி வரைக்கும் என்ன சொல்லிட்டு போயிருக்கார், நமக்காக அறிவுரை கொடுத்தது கடைசி வரைக்கும் முன்னால் தெரிந்ததை 4 பேருக்கு உட்காந்து வச்சு சொல்லுன்னு சொல்லிட்டு போயிருக்கார். எம்பெருமானார் அப்படித்தான் நடந்து கொண்டிருந்தார். அவர் சொன்னதும் என்னென்னா, தெரிந்த விஷயங்களை 4 பேருக்கு நல்லதை சொல்ல வேண்டும், பகவத் விஷயத்தை சொல்ல வேண்டும். அதை கேட்பதன் மூலமாக நம்முடைய காது அது பகவானுக்காக உபயோகப்படுகிறது. வாய் அவனுடைய திருநாமங்களையே சொல்லப்படுகிறது. அவனுடைய திருநாமத்தை சொல்கிறோம், கல்யாண குணங்களை அனுபவிக்கிறோம்னு சொன்னால் இதை விட முக்தி தருவதற்கு வேறொன்றும் வழி இருக்க முடியாது கலியுகத்திலே. அவ்வளோதான் சொல்லப்படுது. அதுக்காக அவசியமாக ஒவ்வொருத்தரும் 4 பேரை கூண்டுவாங்க. இப்போ சுவாமி இங்கே வந்திருக்கா திரும்ப சொன்னாலே, வா 2 பேர் தர்மபுத்தி நேரம் சொல்லியிருக்கா, நேற்று போயிருந்தேன் அப்போ சொல்லுனேன், அப்புறம் வந்தால் காத்தால் வரையணும் கொஞ்சம் அவன் சரியாக வந்துட்டாவா. அதை போல் சுவாமி போல் இன்னும் 4-5 பேர் வரணும், ஒருத்தர் 4 பேரை கூண்டு வரணும்னு பிரார்த்திக்கிறேன். அடியேன் உபய சுவாமி பெருக்கிற விற்பனைகள்லாம் மல்லேஸ்வரம், ராஜாஜி நகர், ஜேபி நகர், ஜெயநகர் இதோடு அவ்வளோதான். இதுக்கு இந்த பக்கம் யாருமே வர்றது கிடையாது. அடியது பிரயோஜனம்.